ட்ரீம் இன்ஸ்டிடியூட் சார்பாக அனைத்து டிஎன்பிஎஸ்சி டெட் தேர்வர்களுக்கு வாழ்த்துக்கள். தேர்வில் 100% மதிப்பெண் பெற்று அரசு பொது தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நேற்று வந்து நம்ம பார்த்தோம், 10ஆம் வகுப்பு 3 இயல்களுக்கான இலக்கண பகுதி பார்த்தோம். இப்போ அடுத்த 3 அல்லது 4 இயல்கள் வரைக்கும், நேற்று வந்து 1.5 மணி நேரம் தான் நமக்கு நேரம் கிடைச்சிருந்தது, இன்னைக்கு 2 மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 7 இருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு வகுப்பு. இதை 4 இயல்கான இலக்கணம் பார்க்கலாம். வாய்ஸ் ஆடிபிளாமா, கேக்குதுங்களா? சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு மேம். அப்படிங்களா? இப்போ ஓகேவாமா? எஸ் மேம், லோவா தான் கேக்குது. அப்படிங்களா? கொஞ்சம் உங்களுடைய இதுல வந்து வால்யூம் பாத்துக்கோங்க, சரியா இருக்கான்னு வால்யூம் பாத்துக்கோங்க. என்னோட இதுல வந்து ஃபுல்லா இருக்கு, உங்களோட இதுல வால்யூம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. கணிங்க. இப்ப இயல் 4க்கான இலக்கணம், 10ஆம் வகுப்பு இயல் 4க்கான இலக்கணம். பொது இலக்கணம், பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது திணையை பற்றி படிக்கும். திணை, இது வந்து வினா வடிவில, வினா விடை அந்த வடிவிலே அமைந்த ஒரு பகுதிகளை நாம் பார்க்கிறோம். வந்து உங்களுக்கு கேள்வி பதில் வடிவில் இருக்கிறதா சுலமா புரியும் எந்த மாதிரியான வினா வரும் அப்படின்றது. திணை எத்தனை வகைப்படும்? திணை 3 சுழி நை இருக்கணும், 2 சுழி நை இருந்தா அது வந்து திணை, சாமை திணை வருது இல்லைங்களா, அது அந்த பொருளை குறிக்கும். 3 சுழி நை வரணும். 3 சுழி நை வரும்போது ஒழுக்கம், திணை என்றாலே ஒழுக்கம் என்ற பொருள்படும். இங்க திணை 2 வகைப்படும், உயர் திணை அக்ரிணை. திணைகளுக்கும் இது பொருந்தும் இல்லைங்களா, அந்த திணை கொண்டு அகத்திணை 5 பிரிச்சு சொல்லணும் இல்லைங்களா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அந்த திணைகளை குறிக்கவும் இந்த 3 சுழி நை தான் வரும். இங்க வந்து திணையை வந்து 2 பிரிக்கின்றனர், உயர் திணை அக்ரிணை. அக்ரிணையை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு கூட்டா அல் கூட்டல் திணை. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி டெட் தேர்வுல கூட கேட்டிருக்காங்க, அல் கூட்டல் திணை எப்படி பிரிக்க, அக்ரிணையை எவ்வாறு பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல் கூட்டல் திணை என்பது பிரிக்கணும். அடுத்து உயர் திணை அக்ரிணை எதனை குறிக்கும்? உயர்திணை அப்படின்னு சொல்லும் போது 6 அறிவு உடைய மக்கள். அக்ரிணை சொல்லும் போது மற்ற உயிரினங்கள், உயிரற்ற பொருட்கள் இவற்றை குறிக்கும். ஆறு அறிவுடைய மக்கள் தான் உயர்திணை. அக்ரிணை சொல்லும் போது மற்ற உயிரினங்களான உயிரற்ற பொருட்கள் இவையெல்லாம் அடங்கும் அதுல. அடுத்து பால் எத்தனை வகைப்படும்? அவையாவை பால் 5 பிரிக்கிறாங்க. உயர்திணைக்குரியதாக 3, அக்ரிணைக்குரியதாக 2 பிரிக்கப்படுகிறது. உயர்திணை சொல்லும் போது ஆண் பால் பெண் பால் பலர்பால், அக்ரிணைக்குரியதுன்னு சொல்லும் போது ஒன்றன் பால் பலவின் பால். அடுத்து உயர்திணைக்குரிய பால் பகுப்புகளை சான்று தந்து விளக்குக. ஆண் பால் சொல்லும் போது மன்னன் வீரன் மருதன், பெண் பால் சொல்லும் தலைவிபால் சொல்லும் போது மக்களை குறிக்குது. அடுத்து பெண்கள் ஆடவர், கல் விகுதி பலர்பால் அப்படின்னு சொல்லும் போது கல் இந்த விகுதி. ஆடவர் சொல்லும் போது ஆடவர், ஆடவன் அப்படின்னு சொல்லும் போது தனிப்பட்ட மல்லவர் ஒருத்தர் ஆண்பாலை குறிக்கும். ஆடவர் சொல்லும் போதும் இது வந்து பலர்பால தான் குறிக்குது. அடுத்து அக்ரிணைக்குரிய பால் வகுப்புகளுக்கு, பால் வகுப்புகள் பகுப்புகளுக்கு சான்று தந்து விளக்குக. ஒன்று வந்து ஒன்றன் பால், யானை புறா மலை இவையெல்லாம் ஒன்றன் பாலை குறிக்கும். அடுத்து பலவின் பால் சொல்லும்போது பசுக்கள் மலைகள், பசுக்கள் மலைகள் பலவின் பால்.
அடுத்து மூவிட பெயர்கள். இடம் மூன்று வகைப்படும், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இடத்தை மூணா பிரிக்கிறாங்க, தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று. தன்மை அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலை சொல்லும் போது எதிர்க்க செகண்ட் பர்சன், படர்க்கைனா தேர்ட் பர்சன் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தன்மை பெயர்கள் வினைகள் யாவை? தன்மை பெயர்கள் சொல்லும் போது நான், யான், நாம், யாம், இவையெல்லாம் தன்மை வினைகள். அடுத்தது வந்தேன், வந்தோம், தன்மை வினைகள். வந்தேன், வந்தோம், தன்மை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தரை மட்டும் என்ன சொல்றது, எதிர்க்க இருக்கும் போது முன்னிலை, முன்னிலை பெயர்கள் பாருங்க, நீ, நீர், நீவீர், நீங்கள், இவையெல்லாம் முன்னிலை பெயர்கள்ல வந்துடும். அடுத்து முன்னிலை வினைன்னு சொல்லும் போது வினை சேர்ந்து வருது, நட, வா அப்படின்ற, வந்த, சென்ற. அப்போ இந்த வினைகளை சேர்த்து சொல்லும் போது முன்னிலை விளைகள், நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். பன்மையில அடுத்து படர்க்கை, தேர்ட் பர்சன்ல சொல்லும் போது படர்க்கை பெயர்கள், அவன், அவள், அது. அடுத்து படர்க்கை வினையா சொல்லும் போது வந்தான் அவன், அவன், அவன் அங்கு, சென்றான், படித்தான், பேசினார்கள். பன்மையில அடுத்து வழாநிலை என்றால் என்ன? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். வழு அப்படின்னு சொன்னாதான் மாறி வழுன்னு சொல்லும்போது அர்த்தம், வழா அப்படின்னு சொல்லும்போது எந்த மாற்றமும் இல்லாம இலக்கண முறையோட இருக்கும், அந்த முறைப்படி இருக்கும், அதுதான் வழாநிலை. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். வழு என்பது இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும். இலக்கண முறையே இருக்காது, இலக்கணத்தை தாண்டி அந்த செய்யுள் வழக்குல சில அந்த நடைக்கேற்ற மாறுதல் இருக்கும். அடுத்து வழு அமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் வழுவமைதி. வழுவமைதி எதனால், அதாவது சில பிழை இருக்கும், இருந்தாலும் அது அந்த பிழையை என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு அந்த இலக்கண முறைப்படி, இலக்கண முறைப்படி பிழை இருந்தாலும் இலக்கண ஆசிரியர் ஏதாவது ஒரு காரணம் கருதி அதை பிழை இல்லைன்னு சொல்றதுதான் வழுவமைதி. அதுகளுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். வழுவமைதி எத்தனை வகைப்படும், அவை அவை. வழுவமைதி ஐந்து வகைப்படும், திணை வழுவமைதி, அடுத்து பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதி. திணை வழுவமைதி சான்றோட விளக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள் என்று கூறுவதுதான் திணை வழுவமைதி. மாட்டை போய் அம்மைன்னு சொல்லுவாங்களா, சொல்ல முடியுமானா, நம்ம சொல்ல மாட்டோம் இல்லைங்களா. அந்த காலத்துல சான்றோர்கள், நம் முன்னோர்கள் அம்மை அப்படி லக்ஷ்மின்லாம் பேர் சொல்லி சொல்லுவாங்க. லக்ஷ்மி அது என் அம்மை, என் அப்பன் வந்தான், என் அம்மை வந்தால் தான் சொல்லுவாங்களாம் மாடை. அப்போ வந்து மாடை வந்து சொல்லும் போது நம்ம அது இது உயர்திணையில வரல இல்லைங்களா. அப்போ வந்து அம்மை என்ற உயர்திணையை சொல்லி சொன்னதால, திணை வந்து மாறுபட்டு வந்ததால, திணை வந்து இலக்கண முறையின்றி வந்ததால இது என்ன வழுவமைதி எனப்பட்டது, திணை வழுவமைதி ஆயிற்று. இங்கு உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொள்ளப்படுகிறது. அந்த மாட்டின் மீது கொண்ட சிறப்பின் காரணமாக உயர்திணை என்னவா மாறிடுச்சு, அக்ரிணை வந்து உயர்திணையாக மாறிடுச்சு. வாய்ஸ் ஆடியபிளாமா, கேக்குதா? கேக்குது மேம். நன்றிமா. அடுத்து பாத்தீங்கன்னா பால் வழுவமைதி, திணை வழுவமைதி பார்த்தனம்போ, அதாவது இலக்கணத்திலிருந்து சில பிழைகள் ஏற்படும், அந்த சமயம் வந்து ஆசிரியர்களால் வந்து அந்த இலக்கண ஆசிரியர்கள் அந்த காரணம் ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி அதை இது பண்ணிடுறாங்க, அதுதான் வழுவமைதின்னு பார்த்தோம். திணை பார்க்கும்போது அக்ரிணைய உயர்தனையா சொல்லியிருக்காங்க, இது வந்து திணை வழுவமைதி. இந்த இடத்துல பால் வழுவமைதி மகளை, அதாவது பொம்பளை பிள்ளைய வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்னு அழைக்கிறது பால் வழுவமைதி. வாடான்னு சொல்லி சொல்றது, வாடா சொல்லுமா அப்படின்னு சொல்லி, இப்ப பொன் பையனை கூட சொல்லுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ இது வந்து பால், அப்போ ஆண் பாலே பெண் பாலாக, பெண் பாலே ஆண் பாலாக சொல்வது, இது பால் வழுவமைதி.
இதுவுமே உவப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. சரிங்களா? அடுத்து இடவழுவம். இடம் இப்ப பாத்தீங்கன்னா, மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும் பொழுது, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான், அவனே அவனை சொல்லிக்கிறான், மாறன்றவன் சொல்றான், இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனே அவனை சொல்லிக்கிறான். இதில் தன்மையினை படற்கையில் கூறுவது. இப்போ வந்து சொல்றவன் யாரு? மாறன். அவன் தன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் தான். அதாவது எப்படி தன்மை ஒருமை, இந்த மாறன்றவன் யாரு? தன்மை ஒருமை, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இப்ப அவன் சொல்லிக்கிறான், தன்னை சொல்லிக்கிறான், தன்மையின்னு அவன் படற்கையில வச்சு சொல்லிடுறான். அவன் பேரையே அவனையே என்ன பண்றான், படற்கையில வச்சு சொல்றான். அப்ப இடம், தன்மை, முன்னிலை, படற்கை, இது இடத்தை குறிக்குது இல்லைங்களா? அதனால இது இடவழு அமைதி. சரிங்களா? அப்ப எடுத்துக்காட்டுகளை கொடுத்தும் கேட்கலாம். தன்மையினை படற்கையில் வைத்து கூறுவது எவ்வகை வழுன்னு கேட்கலாம். எவ்வாறு வினா அமையலாம்? தன்மையினை படற்கையில் வைத்து கூறுவது எவ்வகை வழு அப்படின்னு கேட்கலாம். அடுத்து கால வழு அமைதி. கால வழு அமைதி, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இருக்கணும், ஆனா ஏன் மாறிச்சு இருக்கணும் சொல்றாங்க? இருக்கணும், இங்க வருவார்னு இருக்கணும், இருக்கு இல்லைங்களா? அப்படிதான் வரணும். ஆனா அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை. என்ன ஆச்சு? அவ்வாறு அமையவில்லை. எனினும் நாம் அதை வந்து பிழையாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. இதை நம்ம சரியாதான் எடுத்துக்கிறது, தப்புன்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? இதை சரின்னு தான் சொல்றோம். ஏனெனில் அவரது வருகையினுடைய உறுதித்தன்மையை நோக்கி கால வழு அமை, உறுதித்தன்மை கண்டிப்பா வருவாருன்றதால அது என்னது, கால வழு அமைதியாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து மரபு. மரபுனால என்னது? நம் முன்னோர்கள் வழங்கி வந்த ஒரு சொல்லை அந்த அது வந்து அப்படியே நம்ம வந்து பயன்படுத்துதல் தான் மரபு. அதுல வந்து வழு அமைதி, அதுல என்ன வழு வருதுன்னு பார்ப்போம். கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்றாங்க. கத்தும் குயில், குயில் என்ன பண்ணும்? குயிலுடைய மரபு ஒளி என்னன்னு சொல்லுங்க. குயிலுடைய மரபு ஒளி குயிக்கும், அது அப்படியே அதுல இருக்கு. உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்கலாமா? நான் இதுல வந்து கேட்கணும், வாய்ஸ் கேக்குதா அப்படின்றதுக்காக வினாக்கள் எழுப்புறேன்னு சொல்லுங்க. குயில் கூவும், சரிங்களா? அது ஒரு பாருங்க, குயில் கூவும்ன்றதுதான் மரபு சொல். காக்கை கரையும், அந்த மாதிரி மரபு ஒளிகள் இருக்கு. இதுதான் மரபு ஒளி, கூவும் என்பதுதான் மரபு ஒளி. ஆனா பாத்தீங்கன்னா அதுல தப்பு இருக்கு. கத்தும்னு சொல்லிட்டாங்க, கத்தும் குயிலோசை, சற்றே வந்து காதிர்பட வேண்டும். எதுக்காக அந்த கவிஞர் அந்த மாதிரி எழுதினாரு, ஏன் இந்த இடத்துல தப்பு பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் அதுக்கு காரணம் சொல்றாரு, நான் வந்து இந்த மோனை நயத்தோட வரணும்னு எடுத்து எழுதிட்டேன், அதனால மரபுல வழு அமைதி, இது அப்படி மரபு வழு அமைதினு சொல்றாரு. இதான் மரபு, மரபு பிழை. இது மரபு பிழை வழுவாக, வழு அமைதியாக கொடுத்துடுறாங்க. இந்த மோனை சொற்கள், மோனை சொற்கள்னா என்னம்மா? அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. சூப்பர்மா. அதாவது இப்ப அதுதான் இங்க இந்த இடத்துல வந்து கத்தும் குயிலோசைன்னு வர தேவையில்ல, கூவும் கொடுத்துருக்கலாம், ஆனா கா வரணுன்றதுக்காக மோனை வந்து சேர்ந்து வரணும். இந்த மாதிரி இந்த கவிஞர்களாக மாற்றி எழுதிட்டாங்க இதுக்காக, இந்த ஓசை நயத்துக்காகவோ இல்ல சில இடங்கள்ல இந்த மாதிரி மோனை நயத்துக்காக இதற்காக எழுதப்பட்டதுதான். இதுதான் மரபு வழு அமைதி. இப்ப நாலாவது இயல்கான இலக்கணம் முடிஞ்சிச்சு, நம்ம அடுத்த அஞ்சாவது இயல் பார்க்க போறோம். ஐந்தாவது இயல் பாத்தீங்கன்னா வினா வகை விடை வகை, இது இல்லாத இதுவே இருக்காதுன்னு சொல்லலாம். நிறையவே கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா, இது இல்லாத க்வெஸ்சன் பேப்பர்ஸே கிடையாது, அதிகமா இருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வினா. அப்ப நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா, கேள்வி கேட்கிறோம் இல்லைங்களா, அந்த கேள்விய, அந்த கேட்கப்படும் கேள்வி, அந்த கேள்விய ஆறு வகையை பிரிக்கிறாங்க.
நீங்க சொல்ற பதில ஆறு, அது எட்டு வகையா சொல்றாங்க. டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்ல ஆங்கிலத்துல. அப்போ நம்ம கேட்கிற கேள்வியினுடைய மெத்தடு எப்படிலாம் கேட்கிற, என்னோட வித்தியாசமா கேள்வி கேட்கிற. அப்போ நம்ம கேட்கிற கேள்விய வந்து ஆறு வகையா பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பதில் சொல்றாங்க இல்லையா விடை, அதை வந்து எட்டு வகையா பிரிக்கிறாங்க. அதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம் இந்த இலக்கணத்துக்கு. இதுக்கும் இலக்கணம் எழுதியிருக்காங்க பாருங்க. வினா எத்தனை வகையா பிரிக்கிறாங்க, ஆறு வகையா பிரிக்கிறாங்க. அது அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. வினாவை ஆறு வகையா பிரிக்கிறாங்க. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, அறிவினா அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் இப்ப நம்ம விளக்கம் பார்க்கலாம். ஐயம்னா சந்தேகம் இல்லைங்களா, கொழல்னா பெறுதல், கொடை கொடுத்தல், கொடை கொடுக்கறது, ஏவல் அப்படின்னு சொன்னா ஆர்டர். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கமா பார்க்கலாம். அறிவினா, அறிவினானா எனக்கு அறிந்த வினான்னு அர்த்தம். அறிவினானா என்னன்னா அறிந்த வினா, எனக்கு அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும். அறிவினானா எனக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேக்குறேன் இல்லைங்களா, இப்போ நான் கேக்குறேங்களா உங்களுக்கு கேள்வி, அது அறிவினா. தான் அறிந்தவற்றை பிறரிடம் கேட்டல் அறிவினா. அப்ப யார் யார்கிட்ட கேட்கலாம்னா ஆசிரியர். இப்ப மாணவர்களுக்கு விடை எல்லாத்துக்கும் தெரியாது இல்லைங்களா. அப்ப ஆசிரியர் மாணவிடம் கவிதையின் பொருள் யாது என்று கேட்டல், மாணவரை பார்த்து கேட்கறது, இது அறிவினா. அறியாவினா, தெரியாத கேள்வி. இந்த வினாவுக்கு விடையே தெரியல, அப்போ தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேட்கறது, அதுக்கு பேர் அறிவினா. அறியவினா, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்ள கேட்பதுதான் அறியாவினா. அப்போ எட்டு தொகை நூல்கள் யாவை என மாணவனிடம் கேட்டல். இங்க மாணவன் வந்து மாணவனிடம் கேட்டல் இல்ல, மாணவன் ஆசிரியரிடம் கேட்டல். இங்க ஆசிரியர் என்ற விடுபட்டுருச்சு, மாணவன் ஆசிரியரிடம் கேட்டல், ஆசிரியரிடம் கேட்டல். எடுத்துக்காட்டு இப்படி சொல்லலாம், அடுத்து ஐயவினா. ஐயம்னாலே சந்தேகம்னு சொன்னா இல்லைங்களா, சந்தேகத்தின் கண் மனதில் தோன்றும் வினா. ஐயம் நீங்கி, சந்தேகம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக நாம கேட்கிற வினாதான் என்னது, ஐயவினா. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, இச்செயலை செய்தது தங்கையா, மணிமேகலையா என வினவுதல். இந்த தூரத்துல கிடைக்காது பாம்போ கயிறோ, இந்த இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் அதிகமா வரும். பாம்போ கயிறோ, இந்த மரமோ செய்யும், அப்ப ஏதோ ஒரு இதை பார்த்து நம்ம கேக்குறா, இது வந்து அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ, இதுதான் பெறுதல். ஒரு பொருளை தான், ஒரு பொருளை வாங்கி கொள்ள. நீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்காக கேட்கற கேள்வி, போய் கடைக்காரர்கிட்ட கேட்கறது. ஒரு கடைக்காரர் நூலகம் கே, அந்த பொருள் அப்பதான் லா, இந்த லா தான் வரணும். இந்த லா வந்து மாத்தி போட்டீங்கன்னா பொருள் மாறுங்களா. அப்ப கொழல் பெறுதல், கடையில் பருப்பு உள்ளதா என கேட்டல், இது கொழல்னா. ஆக ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்கும் வினா கொழல் வினா. அடுத்து கொடை வினா, கொடுப்பறை சொன்னாலே கொடுத்தல், கொடை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்களே கொடுத்தல். அப்ப ஒரு பொருளை நீங்க கொடுக்கறதுக்காக நீங்க கேக்குறீங்க அவங்க கிட்ட. உன்னிடம் பாரதிதாசன் கவிதை இருக்கிறதா என கொடுப்பதற்காக, நான் என்ன தரேன் உனக்கு, உங்ககிட்ட பேனா இருக்கா, உன்னிடம் புக் இருக்கா, உனக்கு வேணுமா நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொடை வினா, கொடுக்கறதுக்காக கேட்கறது தான் கொடை வினா. அடுத்து ஏவல், ஏவல் அப்படின்னு சொன்னாலே ஆர்டர், ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா கட்டளை. இன்னொரு தமிழ் சொல்லது கட்டளை, கட்டளை வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது, ஏவுதல்னா கட்டளையிடுதல், இதை செய்ய அதை செய்ய சொல்லி நம்ம கட்டளையிடுதல். தாய் மகனை பார்த்து தக்காளி வாங்க கடைக்கு செல்கிறாயா என கேட்பது. தாய் வந்து மகனை பார்த்து கேட்கிறாங்க, கடைக்கு செல்கிறாயா என கேட்பது. ஆர்டர், அம்மா வந்து ஆர்டர் போடுறாங்க.
சரிங்களா? ஏவல். அடுத்து பார்ப்போம் நம்ம விடை வகைக்கு வந்துட்டோம். விடை எட்டு வகைப்படும். எத்தனை வகைப்படும்? எட்டு வகைப்படும். வினா எத்தனை பார்த்தோமா? ஆறு மேம். ஆறு வகைப்படும். நம்ம கேக்குற கேள்வி ஆறு, ஆனா விடை மட்டும் கொஞ்சம் எட்டா வந்துருச்சு. பாருங்க, எட்டு வகையை பிரிக்கிறாங்க. அது சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை. இதை வந்து விளக்கமா பார்க்கும்போது தான் நமக்கு அது மனம் ஞாபகம் இருக்கும். இதுல வெளிப்படை விடைகளாக ரெண்டு பிரிச்சிடுறாங்க. இந்த எட்டுல ரெண்டு வந்து வெளிப்படை விடைகள் சொல்றாங்க. அப்ப இதுவுமே வினாவா கேட்கலாம் பாருங்க. வெளிப்படை விடைகள் யாவை அப்படின்னு கேட்கும்போது, விடைகள் நேரடியாக இருப்பின் வெளிப்படை விடைகள். அதுக்கு பாத்தீங்கன்னா சுட்டு, மறை, நேர் விடை, இது மூணுமே வெளிப்படை விடைகள் சொல்றாங்க. சுட்டி காட்டி சொல்றது சுட்டு விடை, மறைன்றது எதிர்மறை விடை. இதெல்லாம் நேரடியாக அமைந்த விடைகளாம். நேரான விடை. எந்த ஒரு எப்படி கேக்குற கேள்வி குறிப்பு விடைகள். இப்ப நேர் விடைகள் பார்த்தோம், அடுத்து குறிப்பு விடைகள். குறிப்பாக இருப்பதால குறிப்பு விடைகள் எனப்படும். பாத்தீங்கன்னா எது குறிப்புனா ஏவல், வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் மூணு, உருவது குரல் நாலு, இனமொழி ஐந்து. அப்போ குறிப்பு விடைகள் ஐந்து, வெளிப்படை விடைகள் இரண்டு, குறிப்பு விடைகள் ஐந்து. அடுத்து சுட்டு விடையை எடுத்துக்காட்டோட விளக்க சொல்றாங்க பாருங்க. ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க, விடை நீங்க என்ன சொல்லுவீங்க? வலப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லி ஆள் காட்டி வேலை காமிச்சு செல்வீங்க இல்லையா? சுட்டி காட்டி அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி சொல்றது வலப்பக்கத்தில் உள்ளது என குரல். இது வந்து சுட்டு விடை. அடுத்து மறை. மறை அப்படின்னு சொன்னாலே எதிர்மறை, மறுத்து கூறுதல்னு அர்த்தம். எதிர்மறையா பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதிர்மறை. மறை விடை எதிர்மறையாக கூறுதல், மறுத்து கூறுதல். இதை செய்வியான்னு கேட்டா நான் செய்ய மாட்டேன் அவ்வளவுதான், அப்படி மறுத்து சொல்றது. நேரடியா சொல்லிடுறான், மறுத்து சொல்லிடுறது. மறைமுகமா அப்புறமா செய்யறேன்னு அப்படின்லாம் சொல்லல, நேரடியா சொல்லிடுறது. அதனாலதான் வந்து உங்களுக்கு வெளிப்படையில வந்திருக்கு மறை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறை விடை. அடுத்து நேர் விடை என்றால் என்ன? உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. நேர்விடை கடைக்கு போவாயா கேட்டதுக்கு நான் போவேன்னு சொல்றது. அப்படியே மறைவிடை பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எதிர்மறைய நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏவல் விடையை விளக்குக. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுறுதலாக கூறும் விடை. ஏவல் விடை இப்ப பார்க்கும்போது, இது செய்வாயான்னு சொல்லி ஆர்டரா கேக்குறாங்க, அதுக்கு நீயே செய் அப்படின்னு சொல்லி எதிரா என்ன சொல்றாங்க, நீயே செய்யன்னு சொல்லி விடையை சொல்றாங்க. அப்ப அவன் திருப்பி நம்மள வந்து நீயே செய்ய சொல்லி நம்மள ஆர்டர் போடுறது, நம்மள வந்து கட்டளை இடுறாங்க. இப்ப நான் பையன்கிட்ட சொல்றேன், பொண்ணுகிட்ட சொல்றேன், நீ இந்த வேலையை செய்ய மாட்டேன், அவங்க என்ன செய்யறாங்க, நீங்களே செய்யுங்களா அந்த வேலையை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதுதான் ஏவல் விடை. நம்ம வினாலையும் பார்த்தோம், ஏவல் வந்து வினாலையும் இருக்கும் விடையிலையும் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வினா எதிர் வினாதல் விடை. ஒரு கேள்வி கேட்டா திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கறது, அதுதான் வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பதுதான் எதிர் வினாதல் விடை எனப்படும். என்னோட ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா, படிக்கிறியாயா படிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டா படிக்காம இருக்கிறனா, சாப்பிட்டியாப்பா நான் சாப்பிடாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வினாவை எழுப்புறதுதான் வினா எதிர் வினாதல்.
அடுத்து உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல் அதாவது என்ன நடக்குதோ அதை சொல்றது. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது. என்ன நடந்துச்சோ உற்றது, இது நடந்துச்சு, உற்றதுன்னா நடந்ததுன்னு அர்த்தம். உரைத்தல் நடந்ததை சொல்றது. நீ விளையாடவில்லையான்னு கேட்டதுக்கு வினாவிற்கு கால் வலிக்கிறது, ஏன்னா உற்றதை உரைத்தல். இப்ப எனக்கு அந்த சமயம் உனக்கு கால் வலிக்குது, அந்த சமயம் நடந்ததுதான் சொல்றான், கால் வலிக்கிறது. அடுத்து உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. உருவது கூறல் நடக்கும், அதாவது நான் நடந்து போனேன்னா கால் வலிக்கும், எனக்கு கடைக்கு போனா எனக்கு கால் வலிக்கும், அதனால போல. அதான் நடக்க போறத சொல்றதுதான் உருவது கூறல். வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் தான் உருவது கூறல். இனிமேல் நடக்கும், நான் நடந்து போனா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி நடக்க போறத சொல்றது. அது வந்து என்னது? உருவது கூறல். உருவது கூறல் நடக்க போறது சொல்றது. அடுத்து இனமொழி. இனமொழின்னா இனமானது. நீ படிப்பியான்னு கேட்டா நான் வந்து நல்லா எழுதுவேன், நீ பாடுவியன்னு கேட்டா நான் நல்லா ஆடுவேன், இதெல்லாம் இனமான ஒண்ணு தானே. இது ஒண்ணு ஒன்னொன்று ஒண்ணு ரிலேட்டடான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதுதான். அப்ப இனமொழி விடை, வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவதுதான் இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமான்னு சொன்னா எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி அதற்கு இனமான இன்னொரு விடைய சொல்றது. இதுதான் விடையுடைய வகைகள் எட்டு பார்த்துட்டோம். அடுத்து இயல் ஐந்துல வினா விடை பார்த்தோம். அடுத்தது பொருள்கோள் பகுதி இரண்டாக பொருள்கோள் கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நான் மட்டும் கண்டினியூஸா நடத்திட்டே போறேன், உங்ககிட்ட எதுவும் கேட்காம. வாய்ஸ் ஆடியபிளாமா? எஸ் மேம். இதுவரைக்கும் ஸ்லைட் ரன் ஆகல. ஆயிடுச்சுமா? கரெக்டா. எல்லாருக்குமே நெட் இஷ்யூவால தனிப்பட்ட முறையில இப்போ இருக்குமா? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் டவர் இருக்க பக்கம் கொஞ்சம் பாருங்க. இப்போ பொருள்கோள் பார்க்கலாம், அடுத்ததுக்கு போயிடலாங்களாமா? மேம் நான் லெஃப்ட் ஆயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்றேன் மேம். ஆ ஓகேமா, உடனே நான் ஜாயின் பண்ணுங்க, உடனே பண்ணுங்க. அடுத்தது பொருள்கோள் பார்க்கலாமாமா? பொருள்கோள் இலக்கணம் பார்க்கலாமா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொருள்கோள்னா என்ன, இந்த என்ன இந்த இலக்கணம் பாருங்க. பொருள்கோள்னாலே பொருளை கொள்ளுதல். கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா பெறுதல், சரியா சொல்லணும்னா பொருளை பெறுதல். இந்த கொள் பொருள்கோள் அப்படின்னு சொல்லும் போது கொள் பொருள்கொள் எப்படி நீ பெறுகிற பொருளை கொள்ளுதல் பெறுதல் அப்படின்ற பொருள். ஒரு செய்யுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செய்யுள்ல வந்து பொருள் வந்து மாறி மாறி இருக்கும். அந்த செய்யுள்ல இப்போ நம்ம படிக்கிற செய்யுள் எல்லாமே நேரடியான பொருள் இருக்காது. மேல இருக்க வரைக்கும் ரெண்டாவது வரியில பொருள் இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து பொருள் வர மாதிரி இருக்கும். மொத வரைக்கும் கடைசி வரியில பொருள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்ற செய்யுள்களை நீங்க படித்து பொருளை பெறுதல், நீங்க வந்து பொருளை எடுத்துக்கணும், அதுதான் வந்து பொருள்கோள். அதை வந்து ஒரு இலக்கணமாக எழுதியிருக்காங்க. அந்த இலக்கணம் தான் பொருள்கோள் இலக்கணம். இதை எட்டு வகையா பிரிக்கிறாங்க பாருங்க. பொருள்கோள் என்றால் என்ன? செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்வது. சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்குதான் பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பொருள்கோள் எத்தனை வகையை பிரிக்கிறாங்க? எட்டு வகைப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொருள்கோள் எத்தனை வகை அப்படின்னு சொன்னா எட்டு வகை. ஆற்று நீர் பொருள்கோள், நமக்கு இங்க கொடுத்துருக்கிறத ஒரு ரெண்டு மூணு தான் கொடுத்துருப்பாங்க. ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள்,
விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள். இதுல பேர்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஆற்று நீர் அப்படின்னா என்னன்னா, சும்மா ஒரு ஓரளவு சொல்லிட்டு வரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆற்று நீர் பொருட்கோள்னா, அந்த செய்யுளுடைய செய்யுள் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது ஆற்று நீர் போல, ஆற்று ஒழுக்க ஆற்று நீர் எப்படி ஒழுக்கம் அப்படியே சீரா இருக்கு, ஆற்று நீர் எவ்வாறு சீரா ஒழுகுது இல்லைங்களா, எந்த இப்ப இடையில எதுவுமே தடுக்காது, தடுப்பு இல்லாம ஃபால்ஸ் எப்படி இருக்கு, நேரா ஒழுகிட்டே இருக்கு இல்லைங்களா, அது போல பொருள் அமைஞ்சிருக்குமா, அதனால அது ஆற்று நீர் பொருட்கள் சொன்னாங்க. மொழி மாற்று பொருட்கள் என்னன்னா, மாறி மாறி வந்து பொருள் எடுத்துக்கிற மாதிரியே இருக்கணும். இப்ப இதுக்கு இங்க இருக்கிற வார்த்தைக்கு இங்க பொருள் இருக்கும், இதுக்கான வார்த்தைக்கு பொருள் இப்படி இருக்கும் சரிங்களா, இங்க இருக்கிற வார்த்தைக்கு பொருள் இங்க இருக்கும், இது இங்க இருக்கும், மாறி மாறி. அப்ப மாறி மாறி இருக்கும், அதை நீ வந்து பொருள் எடுத்துக்கணும். நிரல் நிறைனா நேரடியாக மேலே கீழேயும் பொருள்கள் இருக்க மாதிரி. விற்பூட்டு பொருட்கள் சொல்லும் போது வில் இருக்கு இல்லைங்களா, வில், அந்த வில்லுடைய வடிவத்துல பொருள் அமைஞ்சிருக்கும். செய்யுளுடைய முதல்ல, இடையில, கடைசியில, அந்த மூணு வந்து இணைந்து பொருள் தர மாதிரி இருக்கும், அதுதான் விற்பூட்டு பொருட்கள். அடுத்து தாப்பிசை பொருட்கள், தாம்பு கயிறு போல இணைஞ்சிருக்கும், தாம்பு தாம்பு கயிறு தாப்பிசை. அடுத்து அலைமறி பாப்பு, இது தாம்பு கயிறு போல ஜிக்ஜாக்கா இருக்கும், அதுதான் தாப்பிசைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அலைமறி பாப்பு பொருட்கள், அந்த செய்யுள்ள எப்படி அமைஞ்சிருக்கும் பொருளும் சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லும் போது, அலை அப்படின்னா பாம்பு, பாம்பு சாரி, பாப்பு அப்படின்னா பாம்பு, அலைனா புற்று, அலைனா என்னது பொருள் புற்றுன்னு அர்த்தம், மறினா மடிந்து, பாப்பு அப்படின்னு சொல்லும்போது பாம்பு, அலைமறி பாப்பு. இதெல்லாம் உங்களுக்கு இதுல புக்ல கிடையாதுங்க, இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவே சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்ப புத்து இருக்கு இல்லைங்களா, அந்த புத்தினுடைய உள்ள இருக்க பாம்பு வந்து வெளியில வந்து அதாவது இங்க தலைப்பகுதி உள்ள இருக்கு, வால் பகுதி வெளியில இருக்கு சரிங்களா, இந்த தலைப்பகுதி உள்ள இருக்கு அப்படி. அதனுடைய செய்யுள்ல வந்து சொல்றாங்க, அந்த முத வரி உள்ள போ, அந்த முத வரி ஆரம்பிச்சு கடைசி வரி வரும்போது அந்த பாம்பு வந்து புத்துக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது இங்க தலையும் இந்த வாலும் ஒன்னா வந்துடும் இல்லைங்களா. இப்ப புத்தினுடைய இது உள்ள போகுது இல்லைங்களா, உள்ள போயிட்டு இப்படி வரும்போது நான் போறேன், வரும்போது இப்படி மேல வந்துடும் தலை சரிங்களா, தலை வெளில வந்துடும், வால் பகுதி இப்படி இருக்கும். அப்போ இந்த இரண்டும் ஒன்னா இருக்கு பாத்தீங்களா, தலையும் வால் பகுதியும் சேர்ற மாதிரி அந்த செய்யுளும் அப்படி அமைஞ்சிருக்குமா, அதனால இந்த பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த விளக்கங்கள்லாம் உங்களுக்கு இதுல கிடையவே கிடையாது, எந்த புத்துக்கள் எந்த 12வது வரைக்குமே கிடையாது. இது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஏன் இந்த பேர் வந்துச்சுன்றதுக்காக சொல்றேன். அலைமறி பாப்பு. அடுத்து கொண்டு கூட்டு பொருட்கோள், செதறி மாறி மாறி செதறி இருக்கும், நீ வந்து அதை வந்து ஒரு ஒரு வரைக்கும் ஒரு ஒரு சொல்லு பொருளும் மாறி மாறி இருக்கும் அந்த செய்யுள்ள, அப்ப நீங்க வந்து அதை எடுத்துக்கணும், அது அது அதை படிக்கிற இலக்கணம் தான் கொண்டு கூட்டு பொருட்கள். அடிமறி மாற்று, ஒரு அடியில் உள்ளது அப்படியே அடியவே மாற்றுற மாதிரி இருக்கும், மேல இருக்க அடியே கீழே தூக்கி போற மாதிரி இருக்கும், அது அடிமறி மாற்று பொருட்கள். இவ்வாறு 8 வகையா பிரிக்கிறாங்க. அடுத்து ஆற்று நீர் பொருட்கள், இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம கொடுத்துருக்கிறது ஆற்று நீர் பொருட்கள், நிரல் நிறை பொருட்கள், நிரல் நிறை பொருட்களுடைய வகை 2 கொடுத்துருக்காங்க, கொண்டு கூட்டு பொருட்கள் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். 2-3 வகைதான் கொடுத்துருக்காங்க, பொருட்கள் 8 வகை, அதுல 3 தான் கொடுத்துருக்காங்க. பழைய 10th புக்ல எல்லாம் உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு, 11-12 எல்லாம் இலக்கண பகுதிகள் அதிகமா இருந்துச்சு. இப்ப வந்து இலக்கண பகுதிகள் மிக மிக குறைவு, 11-12 புத்தகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க 6, 7, 8, 9 வரைக்கும் தான், 10 வரைக்கும் தான் இலக்கண பகுதி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், 11-12 வந்து அதிகமா இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா ஆற்று நீர் பொருட்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பாடலினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் ஆற்று நீர் பொருட்கள் ஆகும். பாருங்க, அது எடுத்துக்காட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல். இந்த பாட்டுடைய ஒரு வரியை கொடுத்து இது எவ்வகை பொருட்கள் கேட்டுருவாங்க, உங்களுக்கு வினா எவ்வாறு அமையும் என்றால் இப்படிதான் அமையும். இந்த சொல்லரும் சூழ் இது கேட்டிருக்காங்க, இந்த வினா டெட்லயும் கேட்டிருக்காங்க, TNPSC-லயும் வந்திருக்கு, குரூப் 2-லயுமே வந்திருக்கு இந்த கேள்வி பாத்தீங்களா. இறைஞ்சு காய்த்தவே இப்படி கேட்டிருக்காங்க, சொல்லரும் சூழ்பசும் ஆரம்பிச்சு இறைஞ்சு காய்த்தவே அப்படின்னு முடிச்சிட்டாங்க. சொல்லரும் சூழ்பசும் பாம்பினுடைய தோற்றம் போல மெல்லவே கரு இருந்து
இன்று மேலலார் செல்வம் போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சு காய்த்தவை. கல்விசேர் படித்தவங்களுடைய இது போல, அதாவது பண்பு, படித்த பிறகு பண்போடு இருக்கின்ற மக்கள் எவ்வாறு வந்து இருப்பாரோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நெல்லு கூட ஒப்பிடுறாங்க. இது நெற்பயிர் கூட ஒப்பிடுறாங்க. நெற்பயிர் கருவுற்ற நெற்பயிர் பச்சை பாம்பின் வடிவம் போல கரு கொண்டு பின்னர் கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் போல பணிவின்றி இருக்குமா, தலையை வந்து சாய்க்காதான், நிமிர்ந்து நிற்பது போல குத்திட்டு நிற்கும். அது இந்த நெற்கதிர் வந்து எப்போ தலை சாய்த்து இப்பணும்னா நல்லா முற்றிய பிறகுதான் தலை சாய்க்கும் இல்லையா நெற்கதிர். அப்போ அது போல நல்ல பண்புடைய மக்கள் கல்வி அறிவு வந்தாதான் பணிவு ஏற்படும் சொல்றாங்க. இந்த மாதிரி நெற்கதிரானது தலை எப்ப சாய்க்கும் அப்படின்னு சொன்னா அது நல்ல கதிர் முற்றியவுடன் தான். அப்ப கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல வளைந்து காய்த்தனவாம், அதைதான் இந்த பாடல்ல சொல்றாங்க. இறைஞ்சு காய்த்தன கல்விசேர் மாந்தர் போல, படிப்பு வந்த பிறகுதான் அது வந்து என்னாச்சு, அது தலை குனிஞ்சு வணங்குச்சான். அப்ப படித்தவர்களுக்கு மட்டுமே தான் அந்த பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி இந்த பணிந்து நிற்கின்றது, தலை குனிஞ்சு இல்லை, இது பணிந்திருத்தல் என்று பொருள். அது எவ்வாறு நெல்லோட ஒப்பிடுறாங்க, நெல்லானது அது முற்றி இருக்கும், முற்றிய பிறகுதான் அது இதாகும். அது போல கல்வி வந்து இது பண்ண பிறகுதான் அது வந்து கல்வி பெற்ற மனிதர்கள், கல்வி பெற்றவன் தான் என்ன பண்ணுவான், பண்போட இருப்பானா, பணிந்திருப்பானா, பணிந்திருத்தல் பேர் இதுக்கு. அடுத்து நிரல் நிறை பொருட்கள், நிரல் நிறை முறையாக அடுக்கி வைத்தல், வரிசையாக இருக்கிறது தான் நிரல் நிறை. ஒரு செய்யுள்ள சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிரல் நிறையாக, நிரல் நிறையாக சொல்றாங்க, வரிசையாக அமைந்து வருவதுதான் நிரல் நிறை பொருட்கள். நிரல் நிறை பொருட்கள் எத்தனை வகைப்படும், இரண்டு வகையை பிரிக்கிறாங்க. ஒன்னு முரல் நிறை நிறை, அடுத்து எதிர் நிரல் நிறை பொருட்கள். முறை நிரல் நிறை பார்க்கும்போது முறை நிரல் நிறை பொருட்கள் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர்ச்சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்வதில் தான் முரல் நிரலை. எடுத்துக்காட்டு பார்க்கும்போது புரியும், அன்பு மரணம் முடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது திருக்குறள் இல்லைங்களா, இதனுடைய விளக்கம் பாருங்க. இக்குறள்ல அந்த பயன் என்றும் அன்பு அரண் என்றும் இரு சொற்கள் வரிசைப்படுத்தியிருக்காங்க பாருங்க. எப்படி பாருங்க, அன்பு பண்பு அரண் பயன் இப்படி வரிசைப்படுத்திருக்காங்க இல்லைங்களா, அதுதான் சொல்றாங்க. அடுத்தது இல்வாழ்க்கையில் பண்பு அன்பு என்றும் அதனுடைய பயன் வந்து அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும், அதுக்கு நிரல் நிறையாக இருக்கு. அதாவது அன்புக்கும் பண்புக்கும் அறத்துக்கும் பயனுக்கும் நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால இப்பாடல் முரல் நிரல் நிறை பொருட்கோள் எனப்படும். அடுத்து எதிர் நிரல் நிறை பொருட்கோள் என்றால் என்ன, சான்றுடன் விளக்குக அப்படின்னு பார்க்கும்போது எதிர் நிரல் நிறை செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி ஏற்கும் பயனிலைகள், எழுவாய் சப்ஜெக்ட் இருக்குங்களா, அதை வரிசைப்படுத்தி அது ஏற்கும் பயனிலைகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை. பாத்தீங்கன்னா விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்களை சொல்றாங்க, எதுக்கு கற்றாரோட சொல்றாங்க, அது பொருள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க, விளக்கம் பாருங்க. இக்குறள்ல முதல் அடியில விலங்கு மக்கள் என வரிசைப்படுத்திட்டாங்க, விலங்கு மக்களே பக்கத்து பக்கத்துல விலங்கோடு மக்கள் அணையர் அவங்களோட அவங்கள ஒப்பிடுறாங்க, விலங்கோட மக்கள் ஒப்பிடுறாங்க வரிசைப்படுத்தி விட்டு அடுத்த அடியில பயனிலையாக கற்றார் கல்லாதார் என வரிசைப்படுத்திருக்காங்க. இதுல கற்றாரை மக்கள் என்றும் கல்லாத ஏனையவரை விலங்குகள் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே இது என்னது, எதிர் நிரல் நிறை பொருட்கோள் ஆகும். இது இந்த திருக்குறள் உங்களுக்கு கொடுத்துட்டு இது எவ்வகையான பொருட்கோள்னு கேட்கலாம் சரிங்களா. அடுத்து கொண்டு கூட்டு பொருட்கோள். மேம் நிரல் நிறை இன்னொரு தடவை சொல்றீங்களா மேம்? சொல்றேம்மா. நிரல் நிறை ரெண்டா பிரிக்கிறாங்க மான், ஃபர்ஸ்ட் நிரல் நிறை அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. நிரல் நிறைனா என்னன்னு பார்த்தோம்னோ ஒரு செய்யுள் இருக்கு இல்லைங்களா, அந்த செய்யுள்ல சொற்கள் முறை பெறாமல் நிரல் நிறையாக, அதாவது நிரல் ஒன்றன் பின் ஒன்றாக நிற்குது, எந்த அதனுடைய பக்கத்திலே வரிசையாக அமைஞ்சிருக்கும், இதான் வரிசையாக அமைந்திருத்தல் தான்.
இது வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து முறை நிரல் நிறைமா, அடுத்து எதிர் நிரல் நிறை. முறை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல இருக்க அன்பு அரண், அன்பு பண்பு, அரண் பயன் அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்களா? பண்பு பண்பு அரண் பயன். இதுல பாத்தீங்கன்னா பெயர் சொற்கள், பெயர் சொற்களை அல்ல பெயர் சொற்களை வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள்கோள். அப்படியே நேரடியாவே இருக்கு பாருங்க. இது முறை முறைக்கு கொடுத்துருக்காங்க, முறை நிரல் நிறை பொருள்கோள். அப்படியே பாத்தீங்கன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, எதிர் நிரல் நிறை பாருங்க. எழுவாய்களை வரிசையாக வரிசைப்படுத்திட்டு விலங்கிய மக்களை எழுவாய் பக்கத்து பக்கத்துல கொடுத்துட்டாங்க, அதனுடைய பயனை கீழே கொடுத்துட்டாங்க, கற்றார் கல்லாதவர் சொல்லி. அப்போ எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்றதால விலங்கோடு மக்கள் அணைய ரெண்டு பேரையும் ஒன்னா சொல்லிட்டாங்க ஒரு வரிசையில, அதாவது வரிசைப்படுத்திட்டாங்க. எப்படி பாருங்க, விலங்கையும் மக்கள் விலங்கு ஒன்றா வரிசைப்படுத்தி விட்டு அடுத்த அடையில் அடுத்த அடியில பாத்தீங்கன்னா பயனிலைகளாக கற்றார் கல்லாதார் கொடுத்துருக்காங்க. இதுல கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர் விலங்குகள் என்றும் பொருள் கொள்ளனால இது எதிர் நிரல் நிறைமா. புரியுதுங்களா இப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம்? எஸ் மேம். நன்றிமா. அடுத்து கொண்டு கூட்டு பொருட்கள் பார்க்கலாம். கொண்டு கூட்டு பொருட்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாடலை பார்த்து இது அடிக்கடி கேட்டிருக்காங்கம்மா. இது வந்து நிறைய வினாத்தாட்கள்ல இந்த வினா இருக்கு. ஆழத்து மேல குவள 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 குளத்துல வாளின் நெடிய குரங்கு, மயிலைநாதர் உரையில் உள்ளது. இந்த இது எவ்வகையான பொருட்கள் அடங்கி இருக்குன்னா கொண்டு கூட்டு பொருட்கள். கொண்டு கூட்டு அப்படின்னு சொன்னா கலந்து இருக்கும், அதை நீ கொண்டு எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் கூட்டி வாரி பெருக்கி எல்லாத்தையும் பொருள் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அதுதான் கொண்டு கூட்டு பொருட்கள். ஒரு செய்யுள்ள பல அடிகளில் சிதறி கிடக்குதுன்னு சொல்றாங்க சொற்கள். அதை வந்து பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வதுதான் கொன்று கூட்டு பொருட்கள். செய்யுள்ள எப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்க. ஆழத்து மேல குவளையாம், ஆழமரம் இருக்கு இல்லைங்களா, அது மேல போய் குவளப்பூ பூக்குமா. குவளைன்றது நீரில் வாழ்கின்ற மலர், குவளை மலர். ஆழத்து மேல குவளையாம், குளத்துல போய் நீண்ட வாழவுடைய குரங்கு இருக்குதான் குளத்துல. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், இப்பாடல்ல ஆழத்து மேல குவளை என்றும் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும், தப்பாயிடும். இதில் ஆழத்து மேல குரங்கு குளத்தில குவளை என்ற கருத்தை அங்கும் இங்கும் கொண்டு பொருள்கள் அமைந்திருப்ப பொருள்கோள் அமைந்திருப்பதால இது கொண்டு கூட்டு பொருள்கோள் எனப்பட்டது. புரிஞ்சிச்சிங்களா? பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருட்கள் புரிஞ்சுதுங்களா? கொண்டு கூட்டு பொருட்கள் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குமா? நான் வந்து ஒவ்வொரு இதுமே நீங்க இந்த இதுல இருக்கிறத படிச்சா போதும், புக்ல வந்து இதுதான் இருக்கு உங்களுக்கு. அடுத்து வந்து இயல் ஐந்திற்கான இரண்டாவது பகுதி பார்த்துட்டோம். இப்ப இயல் ஆறு, இயல் ஆறு அகப்பொருள் இலக்கணம். அகப்பொருள் இலக்கணம் பார்க்க போறோம். பொருள் இலக்கணம் குறிப்பு வரைய, பொருள் இலக்கணம், பொருள் என்பது ஒழுக்க முறை, தமிழர் வாழ்வியல் ஒழுக்கங்களை அகம்புறம் என பிரிச்சிருக்காங்க. அகம்புறம் என வகுத்தனர். இவற்றை பற்றி கூறுவதுதான் பொருள் இலக்கணம். அகத்தினை சொல்லும் போது அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவதுதான் அகத்தினை. புறத்தினை சொல்லும் போது புற வாழ்க்கை. அகத்தினை வந்து எப்படி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா பர்சனல் அபிஷியல். புறப்பொருள் சொல்லும் போது புறத்தினை சொல்லும் போது அபிஷியல் லைன், ஒருத்தனுடைய பர்சனல் சொல்றதுதான் அகத்தினை. அப்போ ஒரு தலைவன் தலைவி அவங்களுடைய உறவு நிலை, இல்லற வாழ்க்கை, அவங்களுடைய இல்லறம் நடத்தும் பாங்கு, இதெல்லாம் சொல்றதுதான் அகத்தினை. புறப்பொருள் அப்படின்னு சொல்லும் போது புறத்தினைன்னு சொல்லும் போது முழுக்க முழுக்க ஒரு மன்னனோ இல்ல ஒரு தனிப்பட்ட தலைவனுடைய புற வாழ்க்கையை சொல்வது, அவனுடைய கல்வி கொடைத்திறன்
அவனுடைய படைத்திறன், ஒரு மன்னன் சொன்ன அவனுடைய படைத்திறன், இதெல்லாம் சொல்றது வந்து புற வாழ்க்கை. அப்போ அது அபிஷியல், இது பர்சனல், அது அபிஷியல். இப்ப அன்பின் திணைகள் சொல்லி ஐந்து சொல்றாங்க. அன்பின் திணைகள் ஐந்து: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அன்பின் ஐந்து நெய்கள் சொல்லி எதை சொல்றாங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அகத்திணைக்குரிய பொருள்களாக மூன்று சொல்றாங்க: முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அகத்திணைக்குரிய பொருள்களாக மூணு சொல்றாங்க: ஒண்ணு முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இது விளக்கமா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்ப பாத்தீங்கன்னா முதற் பொருள் அப்படின்னு சொல்லும் போது நிலமும் பொழுதும் முதற் பொருள் ஆகும். நிலமும் பொழுதும், நிலத்தை சொல்றாங்க. குறிஞ்சி அப்படின்னு சொன்னா மலையும் மலை சார்ந்த இடம். முல்லை அப்படின்னு சொன்னா காடு, காடு சார்ந்த இடம். மருதம் அப்படின்னு சொன்னா வயல், வயல் சார்ந்த இடம். நெய்தல் அப்படின்னு சொன்னா கடல் பகுதி. பாலை அப்படின்னு சொன்னா சுரம், சுரமும் சுரம் சொன்னா மண், மணல் செறிந்த வெளின்னு அர்த்தம். அப்ப பாலை மணலும் மணல் சார்ந்த இடம், மணல் பகுதி, மணல் செறிந்த வெளி. சுரம், சுரம்னா வெம்மையை குறிக்கும். சுரம் என்பது வெம்மை என்ற பொருளை குறிக்கும். ஐவகை நிலத்தை பார்த்தோம். நிலம் முதற் பொருள் அப்படின்னு சொல்லும் போது அகத்திணைக்கு மூன்று பொருள் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மூன்று பொருள்கள்: ஒண்ணு முதற் பொருள், அடுத்து கருப்பொருள், அடுத்து உரிப்பொருள். அதுல நம்ம முதற் பொருள் பார்க்கும்போது நிலமும் பொழுதுன்னு பிரிக்கிறாங்க. முதற் பொருள் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். ஒண்ணு நிலம், இன்னொன்னு பொழுது. இப்ப அடுத்து நம்ம பொழுதுதான் பார்க்க போறோம். பொழுத ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அந்த பொழுது எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னது பெரும்பொழுது, சிறும்பொழுதுன்னு பிரிக்கிறாங்க. அந்த பெரும்பொழுத ஆறா பிரிக்கிறாங்க. இதான் வகைகள் எல்லாம் கேட்டுருவாங்க. வினால வந்து பெரும்பொழுதினுடைய வகைகள் எத்தனை, எத்தனை கூறா பிரிக்கிறாங்க? ஆறு கூறா பிரிக்கிறாங்க. மாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபொழுதுனா ஒரு நாளில், ஒரு ஆண்டினுடைய கூறுகள் பெரும்பொழுது, ஒரு நாளினுடைய கூறுகள் சிறுபொழுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு ஆண்டினுடைய கூறுகள் தான் பெரும்பொழுது. சொல்றது கூறுகள் ஆறு. அவை: கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி காலம், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம். ஒரு ஆண்டினுடைய கூறுகள் ஆறு கூறுகள் தான் பெரும்பொழுதுன்னு சொல்றாங்க. ஒரு ஆண்டினுடைய ஆறு கூறுகள், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, கா, கூ, முன்பின், இளமுது. முத வார்த்தை மட்டும் இட்டு கொடுத்துருக்காங்க, நினைவில் கொண்டு எழுதலாம். கா, கூ, மூ, முன்பின், இளமுது. கார்காலம் அப்படின்னு சொன்னாலே மழைக்காலம். கார்னா மேகம், கருமை நிற மேகம் தானே பொருளு. கருமையான மேகம்னா கார், கருமை மேகம். அப்ப எப்ப வரும் கருமை மேகம்? மழை பெய்யும் போதுதான் கருமை மேகம் வரும். அது பாத்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி, இந்த செப்டம்பர் மாசம், ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாத காலங்கள். அப்பதான் ஆவணி மாசம் புரட்டாசி. புரட்டாசினாலே பொன்னுருக காயும் மண்ணுருக பேயும் சொல்லுவாங்க. பொன்னுருக காலையில விடிய பகல் பூரா பாத்தீங்கன்னா பொண்ணு வெயில்ல வச்சா கூட அது அப்படியே உருகிடுமா, அந்த மாதிரி வெயில் காயுமா பகல்ல. இரவுல பாத்தீங்கன்னா மண்ணுருக பெய்யுமா, மண்ணே உருகிடுமா, அந்த அளவுக்கு மழை பெய்யுமா. பொன்னுருக காயும் மண்ணுருக பெய்யும் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குளிர்காலம், ஐப்பசி, கார்த்திகை. கார்த்திகை மாசம் எல்லாம் மாலை போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாசம் ஐப்பசி கார்த்திகை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மார்கழி வரல, குளிர்னு சொல்லும் போது ஐப்பசி கார்த்திகை தான். முன் பனின்னு சொல்லும் போதுதான் மார்கழி தை சொல்றாங்க. முன்பனி, பனி பெய்யும் ஆனா குளிர் இருக்காது. முன்பனி, முன்பனி அப்படின்னு சொல்லும் போது இரவுல பெய்யும் பாருங்க, அதாவது பொழுது போனதும் அந்த குளிர் தெரியும் இல்லையா, அந்த பனி, பனி பெய்யற மாதிரி இருக்கும். பின்பனின்னு சொல்லும் போது மாசி பங்குனி, விடிய காத்தால இருக்கும். இப்போ இப்ப கூட அப்படிதான் இருக்கு இல்லைங்களா, பகல்ல இருக்கும் மாசி பங்குனி, பின்பனி காலம். அடுத்து இளவேனிர், இளவேனிர் அப்படின்னு சொன்னா தாக்கம் இல்லாத வெயில், ரொம்ப கடுமையான வெயில் கிடையாது. சித்திரை வைகாசி, மே மாசம்லாம் வந்துடும், ஏப்ரல் மேல வந்துடும். முதுவேனிர், ஆனி ஆடி ஜூன் ஜூலைல வந்துடும் முதுவேனிர், ரொம்ப கடுமையான வெயில் முதுவேனிர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெரும்பொழுதுகள் ஓர் ஆண்டினுடைய கூறுகளாக பிரிக்கிறாங்க. ஆறு, ஆறு கூறுகளாக பிரிக்கிறாங்க. அடுத்து ஒரு நாளின் ஆறு கூறுகளை
சிறுபொழுது என்று குறித்துள்ளனர். ஒரு நாளினுடைய ஆறு கூறுகளை சிறுபொழுது, நான் என்ன சொன்ன, ஒரு நாளோடைய கூரை பிரிச்சாங்க. ஒரு ஒரு ஆண்டை பிரிச்சது பெரும்பொழுது, ஒரு நாளை பிரிச்சது வந்து சிறுபொழுது. ஒரு நாளை எத்தனை இதா பிரிச்சிருக்காங்க, ஆறு கூரா பிரிச்சிருக்காங்க. ஒரு ஆண்டை ஆறு கூரா பிரிச்சிருக்காங்க, ஒரு நாளையும் ஆறு கூரா பிரிச்சிருக்காங்க. கூறு போட்டாங்க அப்படியே, ஒரு நாளை ஆறு கூரா பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரைன்னு பிரிச்சிருக்காங்க. இதுக்கான நேர இதெல்லாம் கால நேரங்கள் கரெக்டா கேட்டிருக்காங்க. வினாக்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா வரும் இந்த மாதிரி வினா. அதாவது ஏற்பாடு என்ன நேரம் கேட்டுருவாங்க. காலை அப்படின்னு சொன்னாலே 6 to 10 தான் காலையே குறிக்கும்னு சொல்றாங்க. அடுத்து நண்பகல் சொல்லி எதை சொல்றாங்கன்னா 10 to 12 மணி. ஏற்பாடுன்னு சொல்லி எதை சொல்றாங்கன்னா பிற்பகல சொல்றாங்க. பிற்பகல் மதியம் அந்த 2 to 6 சொல்றாங்க. ஏற்பாடு எல் குட்டல் பாடு ஏற்பாடு அப்படின்னு அடுத்து விளக்கம் வருது பாக்கலாம். மாலை அப்படின்னு சொன்னா 6 to 10 வரைக்குமே மாலை தான் சொல்றாங்க. யாமம் சொல்லி 10 to 2 வரைக்கும் யாமம். வைகரை விடியல் சொல்லுவாங்க, 2 to 6 வைகரை சொல்றாங்க விடியலுக்கான நேரம். அப்போ 4 மணியாக கூட்டி மனதுல நம்ம நிறுத்திக்கலாம். இப்ப அந்த ஏற்பாடுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எல் கூட்டல் பாடு கேட்டிருக்காங்க, வினால வந்திருக்கு. எல் கூட்டல் பாடு ஏற்பாடு. எல்னா சூரியன், பாடுனா மறையும் நேரம். சூரியன் மறையும் நேரத்தை தான் ஏற்பாடுன்னு சொல்றாங்க. டைம் பிற்பகல் 2 to 6, 6 மணிக்கு மேல மறைய ஆரம்பிக்குதுங்களா, அதனால ஏற்பாடு. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம் முதலாக தனித்தனியாக குறிப்பிடுவதுதான் கருப்பொருள். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது முதற் பொருள் பார்த்தோமா, நம்ம 3 பார்த்தோம், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். நம்ம பார்த்தது முதற் பொருள் நிலமும் பொழுதும் முதற் பொருள் பார்த்தோம். அடுத்து நம்ம கருப்பொருள் பார்க்க போறோம். கருப்பொருள் வந்து 13 பிரிக்கிறாங்க. கருப்பொருள் என்னன்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் தெய்வம், தொழில், அங்க என்னென்ன உணவு இருக்கு, அங்க வந்து என்ன பூ, என்ன மரம், என்ன பறை, என்ன பண் பாடினாங்க, இதெல்லாம் இசைக்கருவி, என்ன வாசிச்சாங்க, என்ன விலங்கு இருந்துச்சு, இதெல்லாம் பாக்குறது தான் வந்து கருப்பொருள். கவிதைகளில் கருப்பொருளினுடைய பின்னணியில் அமைத்து பாடப்படுவது தான் உரிப்பொருள். இந்த கருப்பொருளை கொண்டு பாடப்படுவது தான் உரிப்பொருள். பிரிதலும் பிரிதல் நிமித்தம், இது வந்து அடுத்து இந்த வகுப்பு இந்த 10ஆம் வகுப்புல கொடுக்கல, இன்னும் விரிவா படிக்கும்போது உரிப்பொருள் பத்தி பார்க்கலாம். 5 இணைக்கும் உரிய பெரும்பொழுதுகள் சிறுபொழுதுகளை எழுதுகன்னு கொடுத்து ஒரு கட்டம் கொடுத்துருக்கு பாருங்க. இது ஒரு கட்டமாகவே கொடுத்துருக்கு. குறிஞ்சிக்கு நம்ம பெரும்பொழுது என்ன பார்த்தோம், குளிர்காலம், முன்பனி காலம். சிறுபொழுது குறிஞ்சிக்கு என்னது, யாமம். முல்லைக்குரிய பெரும்பொழுது கார்காலம். முல்லைக்குரிய சிறுபொழுது மாலை. மருத நிலத்துக்கு 6 பெரும்பொழுதுகளுமே பயன்படும். சிறுபொழுது வைகரை. வைகரை பாத்தீங்கன்னா 2 to 6 பார்த்தோம் இல்லைங்களா, டைம் ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் வந்து நமக்கு கேட்பாங்க. 2 to 6 அந்த அப்போ 5 மணி, இந்த 2 to 6க்குள்ள தூங்கி எழுந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் வயல் வேலைக்கு போய் வேலைக்கு போயிடுவாங்க. மருதனாலே நம்ம என்னது, வயலும் வயல் சார்ந்த இடமும், அதனால அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெய்தல் 6 பெரும்பொழுதுமே பயன்படும். ஏற்பாடு சூரியன் மறைய நேரத்தை நெய்தலுக்கு, அதாவது நீர் கடலுக்கு கொடுத்துருக்காங்க, கடலும் கடல் சார்ந்த இடத்து. பாலைக்கு இளவேனில் முதுவேனில் பின்பணிலாம் கொடுத்துருக்காங்க, நல்ல வெயில் கொடுத்துருக்காங்க. பாலைனாலே சுடும் இல்லைங்களா மண், அப்போ அது நண்பகல் மதிய நேரத்தை கொடுத்துருக்காங்க சிறுபோதுக்கு. இந்த மாதிரி நீங்க ஏதாவது ரிலேட்டட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இதை கால அளவு திரும்ப கொடுத்துருக்கு. காலை காலை நேரத்துக்கு, நண்பகல் நேரத்துக்கு, ஏற்பாடுக்கு, மாலை, யாமத்துக்கு, வைகரைக்கு, நேரங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து 5 வகை நிலத்திற்குரிய, இது வந்து கருப்பொருள் நம்ம பார்க்க போறோம். அடுத்து கருப்பொருள்ல முதலாவதாக தெய்வம். குறிஞ்சிக்கு முருகன். குறிஞ்சினால எந்த இடம் நம்ம பார்த்தோம் சொல்லுங்க, குறிஞ்சி அப்படின்னு சொன்னாலே எந்த இடமா, மலையும் மலை. மலையும் மலை சார், கரெக்ட்மா, வெரி குட். ஆமா ஆமா, மலை மலை சார்ந்த இடம் இல்லைங்களா. அந்த மலை பாத்தீங்கன்னா அங்க மலை குன்றுகள் தோறும் வீற்றிருப்பவன் முருகன். முருகப்பெருமான் தான் இருக்காரு.
குன்றுகள் தோறும் வீட்டில் இருப்பவன் யார் அப்படின்னு சொன்னா முருகர் தான். மலை அப்படின்னு சொன்னாலே இப்போ அது கூட ஒரு ஆராய்ச்சியில சொன்னாங்க, திருப்பதி மலையில கூட முருகர் தான் இருந்தாங்கன்னு கூட சொல்றாங்க இல்லைங்களா, வந்து பெருமாள் அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் இருக்கு. அப்போ குன்றுகள் தோறும் வீற்றிருப்பன் யார் அப்படின்னு சொன்னா மலைதோறும் முருகன் தான். அடுத்து முல்லை காடு, காடு அப்படின்னு சொல்லும்போது திருமால் காடு பகுதி. மருதம், மருதம் எந்த நிலப்பகுதிமா? வயலும் முல்லைனா காடு. இந்திரன், இந்திரன் அப்படின்னு சொன்னா சூரிய பகவான், இந்திர பகவான். சூரிய பகவான் அப்படின்னு சொல்லும் போது வயலுக்காக தானே தேவை, நல்ல சூரிய உதயம் இருந்தாதானே வந்து வயல் வந்து செழித்து வளரும், அதனால மருதத்துக்கு இந்திரன், இந்திர பகவான். அடுத்து நெய்தலுக்கு வருணன், வருணம் பகவான். வருணன் சொன்னாலே மழை, மழை தெய்வம் வருணன், மழை கொடுக்கிற தெய்வம் தான் வருண பகவான். நெய்தல் வருண பகவான், மழை தர தெய்வம். கொற்றவைனா யாருமா? கொற்றவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காளி, பாலை. காளி, காளி தெய்வம். கொற்றவைனா காளி, பாலை நிலத்துக்கு சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா ரொம்ப காளி, ஏன் சொன்னாங்க காளியினாலே சினம் தான் இல்லைங்களா, கோபம். சினத்தியால் வந்து எரிச்சிருவா இல்லையா, சினத்தி. அப்போ அந்த தீ எப்படி சுடுமோ அது போல பாலை நில சுடும், அதனால பாலைக்கு என்ன எந்த தெய்வத்தை கொடுத்துருக்காங்க, காளிய கொடுத்துருக்காங்க. ஐவகை நிலத்திற்குரிய மக்கள் பாத்தீங்கன்னா பெர்பன், குறவர், குரத்தியர். இந்த மொத கொடுத்திருக்கிற பேர் எல்லாமே தலைவர்களை குறிக்கும், அந்த நிலத்திற்குரிய தலைவர்களை குறிக்கும். இது குறவர் குருத்தி வாழ்கின்ற மக்களை குறிக்கும். குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். ஸ்லைடு மூவ் ஆகுதாமா? மூவ் ஆகுது, இப்பதான் மூவ் ஆகுது. பாத்தீங்கன்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லும் போது மலை, மலை சார்ந்த இடம் இல்லைங்களா. அங்கு பாத்தீங்கன்னா தலைவன் வெப்பன், குறவன் குரத்தியர் மக்கள். முல்லை சொல்லும் போது காடும், காடு சார்ந்த பகுதி. அந்த இடத்துல தலைவன் சொல்லும் போது தோன்றல் இனத்த தலைவர்கள். ஆயர் ஆய்ச்சியர் வந்து மக்கள். ஆயர் அப்படின்னு சொன்னா ஆ அப்படின்னு சொன்னாலே ஆடு மாடு இருக்கு, ஆடு மாடு மேய்க்கிறவங்கள சொல்றது ஆனாலே ஆ மாடு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் மேய்க்கிறவங்களுக்கு பேர் தான் ஆயர் எனப்பட்டனர், ஆய்ச்சியர் பெண்பாளர் சொல்லும்போது. அடுத்து மருதம் சொல்லும்போது வயலும் வயல் சார்ந்த பகுதி. ஊரன் என்பவன் தலைவனாகவும் உழவர் உழத்தியர் மக்களாகவும் கருதப்பட்டனர். அடுத்து நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். சேர்ப்பன் தலைவனாகவும் பரதன் பரத்தியர் அப்படின்னு சொல்றவங்க மக்களாகவும் கருதப்பட்டனர். பாலை மணலும் மணல் செறிந்த வெளி இல்லைங்களா, பாலை நிலம். அந்த இடத்துல எயினர் எயிற்றியர், இந்த எயினர்னா யார் தெரியுங்களா, சூறையாடுதல் செய்யறவங்க. சூறையாடுறதுன்னா என்னது, வழிப்பறி செய்யறவங்க, சூறையாடுபவர், வழிப்பறி செய்யறவங்க, திருடர்னு அர்த்தம். எயினர் எயிற்றியர்னா திருடர்கள், எயினர் எயிற்றியர் எனப்பட்டனர் இவர்கள். பாலைநிலம், ஏன்னா அங்க என்ன தொழில் பண்ண முடியும், அங்க வந்து மக்கள் வாழக்கூடிய இடமா அது இல்லை. அப்போ அவங்க என்னது அந்த வழிப்பறி தான் செய்வாங்க, அந்த நிலத்தை பாலை நிலத்தை கடந்து செல்றவங்க வந்து இருந்தாங்க. ஐவகை நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் ஜி அப்படின்னு சொல்லும் போது என்னது, மலையும் மலை சார்ந்த பகுதி. அப்ப அந்த எங்க அங்க என்ன கிடைக்கும், மலை நெல் தான் கிடைக்கும், திணையும் மலை நெல்லும் கிடைக்கும். அடுத்து முல்லை, முல்லை சொல்லும் போது காடு, காடு சார்ந்த பகுதி. அங்க என்ன கிடைக்கும்னா வரகு கிடைக்கும், சாமை கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மருதம், மருதம் அப்படின்னு சொல்லும் போது வயலும் வயல் சார்ந்த பகுதி. அங்க நெல்லாம் கிடைக்கும், செந்நெல் வெண்ணெல்லாம் கிடைக்கும். நெய்தல் நில, அது நீர்ப்பகுதி. கடலு, கடல் சார், கடல்ல என்ன கிடைக்கும், மீன், உப்புக்கு பெற்ற பொருட்கள் தான் அவங்களுக்கு உணவாக பயன்பட்டுச்சு. பாலை சொல்லும் போது சூறையாடல், திருடி வர்றது, அவன் என்ன பொருளை திருடுறானோ அவங்க வழிப்பறி பண்றானோ அதுதான் அவனுக்கு கிடைச்சது. அடுத்து ஐவகை நிலத்திற்குரிய தொழில்கள், தொழில்களா சொல்றாங்க. தேன் எடுத்தல்,
கிழங்கு அகழ்தல். எதுக்கு சொல்றாங்க? மலைப்பகுதிக்கு சொல்றாங்க. அடுத்து முல்லை நிலத்துக்கு ஏறு தழுவுதல். ஏறுனா ஏறு தழுவுதல்னா என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்க. ஏறு தழுவுதல்னா என்னமா? வாய்ஸ் ஆடியபிளாமா? கேக்குது. ஏறு தழுவுதல்னா சொல்லுங்கம்மா. காளையை அடக்குதல். என்னம்மா இப்பதான் முடிஞ்சிச்சு ஜல்லிக்கட்டு எல்லாம். ஜல்லிக்கட்டு பாத்தீங்க இல்லைங்களா? ஏறு ஏறு அப்படின்னு சொன்னா காளை மாடு. காளை மாடை தழுவுதல், ஏரை அடக்குதல். தழுவுதல் என்பது அடக்கல், நிறை மேய்த்தல். முல்லை நிலத்திற்குரிய தொழில்களாக கூறப்பட்டன. மருதம் அப்படின்னு சொன்னா வயலும் வயல் சார்ந்த பகுதி. நெல் அறிதல், களை பறித்தல், இதுதான் அவங்களுடைய தொழில்கள். நெய்தல் அப்படின்னு சொல்லும் போது எனது கடலும் கடல் சார்ந்த பகுதி, அங்க என்ன தொழில்களா இருக்கோங்க? மீன் பிடித்தல் தான் தொழில். உப்பு விளைவித்தல், உப்பளத்துல உப்பு விளைவிக்கிறாங்க, உப்பை வந்து விளைவித்தல். அடுத்து பாலை, வழிப்பறி. நான் சொன்ன இல்லைங்களா, அந்த நிலத்தை வந்து கடந்து செல்லும் போது பாலை நிலத்தை கடந்து செல்பவர்கள்கிட்ட வழிப்பறி பறிக்கிறாங்க. வழியில அவங்கள மறிச்சு வழி மறித்து அவர்களிடம் உள்ள பொருட்களை பறித்தல், வழிப்பறி செய்தல். அடுத்து நிறை கவர்தல், அவ்வழியே வந்த மாடுகளை வந்து பிடிச்சு வச்சுக்கிறது. நிறை அப்படின்னு சொன்னா மாடு, ஆடு மாடுகளை நிறைகள் சொல்லுவாங்க. கவர்தல், இதுதான் வந்து பாலை நிலத்துல இருந்த தொழிலா இருந்துச்சு. அடுத்து ஐவகை நிலத்திற்குரிய ஊர் அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சி, குறிஞ்சி சொல்லும்போது மலையும் மலை சார்ந்த பகுதி. அதுக்கு என்ன ஊர் சொன்னாங்கன்னா சிறுகுடின்னு சொன்னாங்க. முல்லை அப்படின்னு சொல்லும்போது காடு, காடு சார்ந்த பகுதி. அந்த இடத்தை சார்ந்த பகுதிகள் பாடி, சேரி, இந்த மாதிரியான பெயர்கள்ல இன்னமும் இன்னமும் அழைக்கப்படுகிறது. பாருங்க கடைசி இறுதியில வந்து இது வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது எந்த பகுதியை சார்ந்ததா இருக்கும்னா முல்லை காட்டு பகுதியை சார்ந்ததாக இருக்கும். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த. பேரூர், மூதூர் இதெல்லாம் வந்து மருதத்தை சார்ந்ததாக இருக்கும், வயல் பகுதி. நெய்தல் சொல்லும் போது கடலும் கடல் சார்ந்த பகுதி. பட்டினம், பாக்கம் அப்படின்னு முடியும். கடல் கடல் சார்ந்த பகுதி, பட்டினம், பாக்கம் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல கடல் பகுதி இருக்கிறதா இருக்கும். இன்னுமே சில பெயர்கள் வழங்கி வருகின்றன. அடுத்து பாலை, குறும்பு நாடுன்னு சொல்லுவாங்க. பாலை பகுதி உள்ள நாடுகளை, ஊர்களை, குறும்பர்கள் வாழ்கின்ற பகுதி குறும்பு நாடு சொல்லுவாங்க. அடுத்தது ஐவகை நிலத்திற்குரிய விலங்குகளும் பறவைகளும். நிலம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி. அப்ப குறிஞ்சினால மலை, மலைப்பகுதியில விலங்குகள் புலி, கரடி, சிங்கம் இவை விலங்குகளாகவும், பறவைகள் கிளி, மயில் போன்றவை பறவைகளாகவும் இருக்காங்க. அடுத்து முல்லை நிலத்தில், முல்லை காடு பகுதியில முயல், மான், புலி. இதை இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். இந்த புலி, கரடி, முல்லை எப்படி சொல்லும்போது காட்டுல இருக்காதான்னு கேட்கலாம். ஆனா குறிஞ்சியில தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இலக்கியத்துல, இலக்கணத்துல எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் இது தொல்காப்பியத்துல இருந்து எடுக்கப்பட்டது இதெல்லாம். அப்போ அதுல எழுதி வச்சது இதுதான். காட்டுக்கோழி, மயில். இது மயில் காடுகள்லயும் இருக்கும், மலைகள்லயும் இருக்கும். ஏன் மலையில இருக்கு பாருங்க, மலையிலயும் இருக்கு காடுலயும் இருக்கு. அடுத்து மருதம், வயல் பகுதியில எருமை, நீர்நாய் இருந்திருக்கு. அடுத்து நாரை, அன்னம், நீர்கோழி இவைகள்லாம் இருந்திருக்கு. நெய்தல் பகுதி. அடுத்தது கடலும் கடல் சார்ந்த பகுதி. முதலை, சுறா, கடற்காகம். பறவைன்னு சொல்லும் போது அங்க கடற்காகம் இருந்திருக்கு. அடுத்து பாலை, பாலை நிலத்துல வலி இழந்த யானை. யானை காடு தான் இருக்குமா? இல்ல காட்டுல இருந்து வந்து தண்ணி தேடி வந்து பாலையில மாட்டிக்கிட்டு இருக்கிற. பாலை நிலத்துக்குன்னு விலங்குகள் கிடையாது. அங்க வந்து மாட்டிட்டு அங்க உணவு கிடைக்காம, நீர் கிடைக்காம வலி இழந்த யானை, வலிமையற்ற யானைகள் அந்த இடத்துல இருக்கு. அடுத்து புறா பருந்து தான் அங்க அந்த இடத்துல சுத்தும் பாலை பகுதியில. அடுத்து ஐவகை நிலத்திற்குரிய யாழ் என்ன, பண் என்ன. யாழ் அப்படின்னு சொல்லும் போது இசைக்கருவி. பண் சொல்லும் போது அந்த இசைக்கருவியில் வாசிக்கப்பட்ட ஓ பாட்டு, பண்ண பாட்டு. என்ன பாட்டு பண்ணாங்க? குறிஞ்சி பாட்டு பண்ணாங்க. குறிஞ்சி பண்ணை இசைத்தார்கள். யாழ், எந்த யாழ், இசைக்கருவிகள். இப்ப குறிஞ்சி நிலத்துக்குரிய யாழ், குறிஞ்சி யாழ். முல்லை நிலத்திற்குரிய யாழ், முல்லை யாழ்.
மருத நிலத்துக்குரியது மருத யாழ், நெய்தலுக்கு மட்டும் விலரி யாழ்னு கொடுத்துருக்காங்க. விலரி யாழ் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கும் பாருங்க, சீப்பு வடிவத்துல ஒரு வீணை மாதிரி இருக்கும், இப்படி இணைச்சிருப்பாங்க. அந்த யாழ் வந்து விலரி யாழ் சொல்லுவாங்க. அது செவ்வழி பண் பாடுறது. அதுல இருந்து பாலைக்கு பாலை யாழ் பஞ்சுரப்பண் பாடுதல், குறிஞ்சி யாழால் பாடப்படும் பாடல் குறிஞ்சி பண், முல்லை யாழில் இசைக்கப்படும் பண் முல்லைப்பண், மருத யாழில் இசைக்கப்படும் பண் மருதப்பண், விலரி யாழில் இசைக்கப்படும் பண் செவ்வழிப்பண், அடுத்து பாலை யாழில் பஞ்சுரப்பண் உள்ளதான். அடுத்து பாத்தீங்கன்னா ஐவகை நிலத்திற்குரிய நீர், நீரும் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொன்னாலே மலை இல்லைங்களா, மலையில என்ன என்ன மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொன்னா அருவி நீர் தான் இருக்கும். மலையில அருவிகள் இருக்கும், சுனை நீர் இருக்கும். பாத்தீங்கன்னா சுனை நீர் இருக்கும். அந்த செஞ்சி பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா சுனை நீர், அந்த செஞ்சி மலைக்கோட்டை, ராஜா கோட்டை, ராணிக்கோட்டை, அந்த அங்கெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்க. சுனை நீர் இருக்கும், தானாகவே அது வந்து இந்த சுனை நீர் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. அடுத்து முல்லை அப்படின்னு சொன்னா காடு இல்லையா, காடுல என்ன நீர் கிடைக்கணும், காட்டாறு தான். மலையிலிருந்து வர்றது காடுகள்ல வந்து இடையில வந்து நீரா போயிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் காட்டாறு. அடுத்து மருதம் வயல் பகுதி, வயல் பகுதியில என்னென்ன இருக்கும், மனை கிணறு. இங்க பாருங்க நல்லா இதுல ஒரு டவுட் வரும், மனை கிணறு மணற்கிணறுன்னு இருக்கும். இங்க ரெண்டு சுழி நை இருக்கு பாருங்க, இங்க மூணு சுழி நா இருக்கு. மனை அப்படின்னா பொருள் என்னன்னா, அதை சுத்தி கிறுக்கி விட்டேனா பாருங்க. மனை அப்படின்னு சொன்னா இல்லம், இல்லம் வீடுன்னு அர்த்தம். மனைனா இல்லம், வீடு என்ற பொருள். அப்போ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணறு. மருதனாலே நிலம் தானே, நிலத்து நிலப்பகுதி தானே சொல்றாங்க. அப்போ அங்க என்ன கிணறு இருக்கும், தண்ணி கிடைக்கும் அப்படின்னா மனை கிணறுல கிடைக்கும், பொய்கை ஆற்றுல கிடைக்கும். அடுத்து நெய்தல் சொல்லும் போது கடலும் கடல் சார்ந்த பகுதி. அங்க பாத்தீங்கன்னா கடல் பக்கத்துல தண்ணி எடுப்பாங்க, கடல் தண்ணியை நம்ம குடிக்க முடியாது, உப்பா இருக்கும். உவர்கழி, உவர்கழி தான் பண்ணலாம். கடல் நீரை வச்சு என்ன பண்ணலாம், உப்பெல்லாம் கட்டுவாங்க. தண்ணி அந்த கடல் தண்ணியை கட்டி வச்சு உவர்கழி ஆக்கி உப்பு தயாரிப்பாங்க, அதுதான் உவர்கழி. அங்க என்ன கிணறு இருக்குன்னா மணற்கிணறு இருக்கும். மணல்ல அந்த கடலுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் மண்ணை தோண்டனா நல்ல குடிக்கிற தண்ணியா வரும், அதுதான் அதுல அதிசயமே. பாத்தீங்கன்னா கடல் தண்ணி உப்பா இருக்கும், ஆனா ஒரு 10 அடி இது அந்த கடலை தாண்டி ஒரு 20 அடி கிட்ட வந்து நீங்க அங்க அந்த கடல் மண்ணை தோண்டி அந்த தண்ணி எடுத்து பாருங்களேன், அது உப்பு இருக்காது, அதுதான் அதிசயம் இதுல. அடுத்து பாலை அப்படின்னு சொன்னா வற்றிய சுனை, பாலையில சுனை இருக்குது ஆனா வற்றிய சுனையா இருக்கு, கிணறும் இருக்குது ஆனா வற்றியே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஐவகை நிலத்திற்குன்னே மரம் பூன் பிரிச்சிருக்காங்க இலக்கணத்துல. குறிஞ்சி அப்படின்னு சொல்லும் போது மலையும் மலை சார்ந்த பகுதி. அங்க பாத்தீங்கன்னா என்ன மரங்கள் இருக்கு அப்படின்னா அகில், வேங்கை மரம். பூ பாத்தீங்கன்னா குறிஞ்சி, காந்தல், அகில், வேங்கை. அகில்லாம் வந்தது ஒரு வாசனை மரம் தான், வேங்கை வேப்ப மரம் தான். குறிஞ்சி, காந்தல் அங்கு பூக்கள். முல்லை காடு பகுதி, காடுல கொன்றை காயா, முல்லை தோன்றி, முல்லைனாலே முல்லை வந்துடணும் தோன்றி. அடுத்து மருத நிலத்துக்கு காஞ்சி மருதம் என்ற பூக்கள், இது இந்த மரம் பூக்கள் பார்க்கும்போது செங்கழு நீர் பூ அப்படின்னு சொல்லும்போது அந்த நீர்ப்பகுதிகளில் வெங்காய தாமரை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி. அடுத்து தாமரை. அடுத்து நெய்தல் கடல் பகுதியில் புன்னை ஞாழல் மரம் இருக்கு. புன்னைன்னு சொன்னால் புங்க மரம் நமக்கு தெரிஞ்சது, ஞாழல் மரம் புங்க மரம், புங்கங்காத்து நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது. அடுத்து தாழை நெய்தல் அந்த இடத்துல வளர்ற பூக்கள். அடுத்து பாலை, பாலை நிலத்துல இலுப்பை பாலை என்ற மரங்கள், இலுப்ப மரம் இருக்கும் பாலை மரம் இருக்கும். அங்கு வளர் அங்கு இருக்கின்ற பூக்கள் பாத்தீங்கன்னா குறவம், பாதிரி. இது என்னன்னா அந்த குறவம் பாதிரி பூக்கள்ல என்ன தெரியுங்களா, இந்த கள்ளிச்செடி இருக்கும் பாத்திருப்பீங்க, இப்படி அப்படி இப்படி இருக்கும் கள்ளிச்செடி, கள்ளிச்செடி இருக்கும் அதுல முட்கள் இருக்கும் பாருங்க, அது பாலைவனத்திலாம் இருக்கும். அந்த படங்கள்லாம் இதுல எழுதவே முடியல, படம் வரைய ரொம்ப கொடுமையா இருக்கு. அது இந்த முட்கள் இருக்கும், இந்த மாதிரி கள்ளிச்செடி இருக்கும் அதுல இருக்கிற பூக்கள் தான் பாதிரி பூ, குறவம் பூன்னு சொல்றாங்க பாலையில.
அடுத்த ஐவகை நிலத்திற்குரிய பறைகளை கூறுக. புரிஞ்சி தொண்டகப்பறை, முல்லை ஏர்கோட்பறை. பறை அப்படின்னா அங்க வாசிக்கப்படும் கருவி, பறை கருவி, அங்க மேல மாதிரியான ஒரு கருவி. அந்த இடத்துல குறிஞ்சி அப்படின்னு சொல்லும்போது மலைப்பகுதியில தொண்டகப்பறை வாசிக்கிறாங்க, முல்லையில ஏர்கோட்பறை வாசிக்கிறாங்க, மருதத்துல மணமுழா நெல்லரிக்கிணை வயல் பகுதியில, நெய்தல்ல மீன்கோட்பறை வாசிக்கிறாங்க, பாலையில துடி என்ற பறையை வாசிக்கிறாங்க. இந்த இப்போ அகப்பொருள் இலக்கணம் முடிஞ்சிச்சு. இயல் ஆறு வரைக்குமே பார்த்துட்டோம் நம்ம. ஆனா 9 மணி வரைக்கும் சார் டைம் சொன்னதால இப்ப புறப்பொருள் இலக்கணம் இயல் 7க்கான இலக்கணம் பார்த்துடலாம். போலாங்களா? உங்களுக்கான சந்தேகங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது பேசுங்க, ஏதாவது டவுட் கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா இதுவரை பார்த்ததுல? இல்ல மேம். சரி, இப்போ பார்க்க போறது புறப்பொருள் திணை. அகப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது அக ஒழுக்கத்தை கூறுகின்ற திணைகளை கூறுகின்றது. புறப்பொருள் சொல்லும்போது நம்ம வந்து அபிஷியல் சொன்னோம் இல்லைங்களா, அபிஷியல் லைன் தான் புறப்பொருள். அப்போ ஒரு மன்னனை பத்தி, ஒரு தலைவனை பத்தி, அவங்கள பத்தி, ஆனா அவங்க அவங்களுடைய புற வாழ்க்கை, அவங்களோட புற வாழ்க்கை எப்படி இருக்கு, அபிஷியல் லைன், அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க அந்த காலத்துல, எப்படி புறப்பொருள் புறப்பொருளா வந்து மன்னர்களுடைய இதை என்னென்ன சொன்னாங்கன்னு தான் பார்க்க போறோம். மன்னர்களுடைய பெருமைகளை வந்து திணைகள்ல கொடுத்துருக்காங்க, அவங்க நடத்தின போர் முறைகளை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். புறப்பொருள் எனப்படுவது வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் முதலிய பொருள்களை பற்றி கூறுவதுதான். போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக, ஒரு போர் அந்த இடத்துல போர் நடத்த போறாங்கன்னு சொன்னா அது எப்படி ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சில விதிமுறைகளை வச்சிருந்தாங்க. ஆணிறைகளை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. ஆணிறைனா அங்க இருக்க மாடுகளை. ஒரு மன்னன் வந்து எதிர்நாட்டு மன்னன் மீது போர் தொடுக்க போறான், அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு போர் தொடுக்க போறான்னு சொன்னா ஒரு அவன் வந்து தூது அனுப்புவான், முதல்ல புறா தூது விடுவான், அதுல அனுப்புவான். அதுலயே பதில் வரல அப்படின்னு சொன்னா போர் தொடுக்க தயாராயிடுவான். தயாராகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற அந்த நாட்டுல இருக்க ஆடு மாடுகள், மாடுகளை தான், பசுக்களை வந்து கவர்ந்து வந்துடுவான். ஆணிறைகளை கவர்தல் பெறுதுக்கு பசுக்களை புடிச்சு வந்ததுமே இரவோட இரவா சென்று அந்த வீரர்கள் வந்து புடிச்சு வந்துருவாங்க. அவங்க திறமையை காட்டுறாங்க. பத்தியா உங்களுக்கே தெரியாம நான் வந்து என்னுடைய வீரர்களை வச்சு நான் உன்னுடைய மாடுகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ போர் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்துறாங்க, உடனே அதை போய் மீட்டுட்டு வராங்க. இதெல்லாம் தான் போர் முறை. அகப்பொருள் வந்து வாழ்வியல்னு சொல்றாங்க, புறப்பொருள உலகியல்னு சொல்றாங்க. இது கூட கேட்கலாம் வினாவா. அகப்பொருள் வாழ்வியல் எனில் புறப்பொருள் என்னது? உலகியல். புறம் பற்றிய செய்திகளை கூறுவதுதான் புறத்திணை. இப்ப பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பு பாருங்க. இது நான் வந்து இந்த பகுதி நான் வந்து புக்ல இருந்தே எடுக்கல. இது வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய சொல்லணும்ன்றதுக்காகவே, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா தெரியணும்ன்றதுக்காகவே நான் பொதுவான இதுல இருந்து எடுத்திருக்கேன். நான் இன்னும் விளக்கமா சொல்லலாம் புறப்பொருள் வெண்பாமாலை பத்திலாம், அதுல குறிப்புகளே கிடையாது புக்ல, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புறப்பொருளை பற்றி வெண்பாய் ஆப்பில் கூறும் புறப்பொருள் வெண்பாமாலை இது புறப்பொருளுக்குரிய இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. இதனை இயற்றியவர் ஐயனார் இதனார். புறப்பொருள் வெண்பாமலை இயற்றியவர் யாரு? ஐயனார் இதனார். தொல்காப்பியம் புறத்திணைகளின் எண்ணிக்கையை 7 என குறிப்பிட புறப்பொருள் வெண்பாமலை 12 என குறிப்பிடுகிறது. இதன் அடிப்படையிலேயே புறநானூற்றுக்கு திணை துறை வகுக்கப்பட்டிருக்கு. 12 கொடுத்துருக்காங்க. புறப்பொருள் வெண்பாமலை எத்தனை கொடுத்துருக்குன்னா 12 கொடுத்துருக்கு. புறத்திணைகளை 12 வகுத்துள்ளது. இப்போ அதுதான் நம்ம பார்க்க போறோம். புறத்திணை வகைகள் வெச்சி முதல் 12 பிரிக்கப்படுற. வெச்சி, இதுதான் வெச்சி.
வெச்சி கரந்தை இதெல்லாம் பூக்களுடைய பேர் தான் வச்சிருக்காங்க. எது வரைக்கும் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வாகை வரைக்கும் தான் பூ பேர் வரும், அந்த கடைசி ரெண்டு வராது. பன்னெண்டுல இங்க வந்து 4, 8 தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அடுத்தது வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழினை தும்பை வாகை பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை. பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை பாத்தீங்கன்னா வெச்சி பூவை பூ தான் சொல்றாங்க. வெச்சி பூவை வச்சு அந்த திணையை சொல்லியிருக்காங்க. கரந்தை என்ற ஒரு பூ வச்சு சொல்ல, இது பாத்தீங்கன்னா இது இந்த முள்ளு முள்ளா இருக்கும், ஒரு வயலட் கலர்ல இருக்கும் அந்த பூ, கரந்தை பூ, வஞ்சி பூ, காஞ்சி, நொச்சி பூ, நொச்சி தலை நம்ம பார்த்துருப்போம், உழிஞ்சை, இது வந்து முடக்கத்தான் இருக்கு இல்லைங்களா அந்த பூக்கள், தும்பை பூ பார்த்துருக்கலாம், வாகை பார்த்துருக்கலாம், இந்த பூ பார்த்துருக்கலாம், விசிறி மாதிரி ஆனா ஒரு அமைப்புல இருக்கு பாருங்க. இது 8 இல்லாதது என்ன 12 அப்படின்னு சொல்லும்போது வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிணை தும்பை வாகை பாடான்னு ஒண்ணு இருக்கு, பொதுவியல் இருக்கு, கைக்கிளை ஒண்ணு இருக்கு, பெருந்திணை இருக்கு. அந்த 4 பூ பேர் கிடையாது சரிங்களா. இப்போ வெச்சி திணைனா என்னன்னு பாக்கலாம். விரிவா கொடுத்துருக்கு ஒன்னு ஒண்ணுத்துக்குமே உங்களுக்கு, 12த்துக்கும் கொடுத்துருக்கேன், 12க்குமே விரிவாக கொடுத்துருக்கு. வெச்சி திணைனா என்ன, மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்துல ஆணிறைகள் சொன்னா என்ன சொன்ன, மாடுகள் சொன்ன இல்லைங்களா, மாடுகளை வந்து சொத்தாக கருதினர், அததான் வந்து பெரிய செல்வமாக கருதினர். அப்போ ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணிறைகளை கவர்தல் வழக்கமாக இருந்துச்சு. இரவோட இரவா போய் நைட் டு நைட்டா புடிச்சிட்டு வந்துருவாங்க, இது வந்து ஒரு வழக்கமா இருந்துச்சு. அந்த ஆணிறைகளை கவர்ந்து வர வெச்சி பூவினை சூடிக்கொண்டு செல்வர் வீரர்கள். பகை நாட்டின் மீது போர் தொடங்கும் முன் அந்நாட்டில் உள்ள ஆணிறைகளுக்கு தீங்கு நேரக்கூடாதுன்னு என கருதும் மன்னன் தன் வீரர்களை அனுப்பி அவற்றை கவர்ந்து வர செய்வதுதான் ஆணிறை கவர்தல் வெச்சி திணை எனப்படும். இவ்வளவு டீட்டெயிலா உங்களுக்கு அந்த 10ஆம் வகுப்பு புக்ல இருக்காதுங்க. எதுக்காக கவர்ந்து வராங்க பாருங்க, அதை கொன்னுடவோ இல்ல வந்து அதை வந்து துன்புறுத்தவோ கிடையாது. எதுக்காக கவர்ந்து வராங்க, ஆணிறைகளான பசுக்களை வந்து தெய்வங்களாக நம் தமிழர்கள் வழிபட்டனர், சாமியா கும்பிட்டாங்க. அதை போயிட்டு அப்ப அந்த போர் நடக்கும்போது ஒரு குண்டெறிதல் நடைபெறும், அம்பு வீசுதல் நடைபெறும், அதெல்லாம் அதனால வந்து அந்த ஆணிறைகள் பாதிக்கப்படக்கூடாது, மாடுகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே அங்க இருக்கிற மாடுகளை செல்வமாக கருதினதால அதை வந்து காப்பாத்தி சாமி மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ அதுதான் இங்க வந்து ஆணிறை கவர்தல் சொல்றாங்க. அந்த போய் புடிச்சிட்டு வராங்க இல்லைங்களா, அந்த மாடுகளை போய் நைட்டோட நைட்டா போயிட்டு திருடிட்டு வந்துருவாங்க, அதுதான் ஆணிறை கவர். அந்த செயலை அந்த செயலில் ஈடுபடுகின்ற அந்த வீரர்கள் வெச்சி திணை வெச்சி பூவை சூடி கொண்டு போரிடுவார்கள். அழகு செடியாக வீட்டு தோட்டங்கள்ல பூங்காக்கள்ல வளர்க்கப்படுகின்ற இந்த சிவந்த நிறமுடைய இட்லி பூ வந்து வெச்சி பூன்னு சொல்றாங்க, இட்லி பூ. அடுத்து கரந்தை திணை, இப்ப அப்படியே அதுக்கு ஆப்போசிட், அதை புடிச்சிட்டு போன மாட்டை இவங்க திருப்பி மீட்டு கொண்டு வர்றதுங்க, இதுதான் கரந்தை திணை. கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிறைகளை மக்கள் மீட்பது. அப்போது மக்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்க வீரர்களை தான் சொல்றாங்க, சொல்றது வீரர்கள். கரந்தை பூவை சூடிக்கொள்வர், அதனால் கரந்தை திணை என்று பெயர் பெற்றது. கொத்தாக பூக்கக்கூடிய சிறிய முட்டை வடிவில் கரந்தை ஒரு சிறிய செடிதான், நறுமணம் மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களை பூக்கிறது. இது வந்து கொட்டை கரந்தை என்ற கூறுவர். இது கரந்தத்தினும் பேர் என்னன்னு கொட்டை கரந்தை சொல்றாங்க. அப்போ நிறை கவர்தல், இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நிறை கவர்தல் வெச்சி நிறை மீட்டல் கரந்தை, நம்ம ஒரே ஒரு வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கணும். வஞ்சி அப்படின்னு சொன்னா மண்ணாசை கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது. மண் நாடு நாடு மண் ஆசை கருதி நாட்டு நாட்டு மேல அந்த எதிர்நாட்டு மேல ஆசை, அந்த நாட்டை வந்து அடையணும்ன்றதுக்காக. வாய்ஸ் ஆடியபிளாமா கேக்குறீங்களா? நன்றிமா. ஏன்னா ஒரு பக்கம் நான் மட்டும் பேசிட்டே போறேன், யாரும் எதுவுமே கேட்காததால இந்த பக்கம் இருக்கிறது அப்பப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நன்றிமா. இப்போ வஞ்சித்தினை சொல்லும் போது மண்ணை மண் வந்து அந்த மண் மீது ஆசைப்பட்டு அந்த நாட்டை வந்து அடையணும், அந்த நாட்டை சொத்தாக மாறிய காலத்துல
கவர்தல் போராயிற்று. அந்த மண்ணு பிடிக்கிறது அப்பெல்லாம் போர். அப்ப மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடுதல், போருக்கு செல்வதுதான் வஞ்சித்தனை. இந்த வஞ்சிப்பூ எப்படி இருக்கும்னா, இதழ்கள்ல மெல்லிய வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சிப்பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து காஞ்சி, எதிர்த்து போரிடல், இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். காஞ்சித்திணை, அப்ப தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து போரிடுவாங்க. கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் தான் காஞ்சி, மனமுள்ள காஞ்சி. ஒரு வகையை குறு மரம் இது. அப்ப எதிர்த்து போரிடல் காஞ்சி, மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல் வஞ்சி, எதிர்த்து போரிடல் காஞ்சி. அடுத்து நொச்சி, மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டுச்சு. அப்போ பெரிய பெரிய கோட்டைகள் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சிப்பூவை சூடி கொண்டு போரிடுவதுதான் நொச்சித்திணை. அப்ப மதில் காத்தல், இந்த ஒரு வார்த்தையை நீங்க இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். மதில் காத்தல் நொச்சித்திணை, மதில பாதுகாக்கிறாங்க. மதில் காத்தல் நொச்சி, எங்க வந்து நம்ம மதில பண்ணிட்டு போறாங்க வளைச்சிருப்பாங்கன்ட்டு மதிலை காத்தல் நொச்சி. அந்த வீரர்கள் நொச்சி பூவை சூடுவார்கள். மருத நிலத்திற்குரியது நொச்சி, கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. மருத நிலத்துக்குரியதா நொச்சி, இதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு புத்தகத்துல கிடையாது, இருந்தாலும் ஒரு விரிவா படிக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். அப்போ மதில் வளைத்தல் நொச்சினா மதில் காத்தல் உழிஞ்சை. மதில் காத்தல், மதில் காத்தல் நொச்சி என்றால் மதில் வளைத்தல். இங்க பாருங்க, மதில் வளைத்தல் வந்து உழிஞ்சை திணை. இந்த வீரர்கள் உழிஞ்சை பூவை சூடுவார்கள். அப்ப மதில் பற்றிய இரண்டு திணைகள் எதுன்னு கேட்டா நொச்சியும் உழிஞ்சையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. மதில் ஆண்டிரைகளை பற்றி இரு திணைகள் அப்படின்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? ரெண்டே ரெண்டு திணையில தான் ஆணையர்களை பத்தி வந்திருக்கு. அந்த ரெண்டு திணை என்ன சொல்லுவீங்க? வெச்சி திணை கரந்தை. வெச்சி கரந்தை. அப்போ மாடை புடிச்சுன்னு போறது ஒண்ணு, அதை மீட்டு கொண்டு வர்றது ஒண்ணு, சரிங்களா? கரந்தை மீட்டு கொண்டு வர்றது அதுதான். அப்போ ஆணையர்களை பற்றிய இரு திணைகள் சொன்னா நீங்க வெச்சியும் கரந்தையும் சொல்லணும். மதிலை பற்றிய இரு திணைகள் சொன்னா நொச்சியும் உஞ்சையும் சொல்லணும். மதில் காத்தல் நொச்சி, மதிலை வளைத்தல் உஞ்சை. வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடிதான் உயிஞ்சை கொடி. இதனுடைய கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்துல காணப்படும். இதனை முடக்கற்றான் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உழிஞ்சை பூ வந்து முடக்கத்தான் பூ. முடக்கத்தாங்கீரை பார்த்திருப்பீங்க, அதுல பூக்கின்ற பூ. அடுத்து தும்பை திணை. இந்த முடக்கற்றான் கூட என்ன தெரியுங்களா, அந்த கீரைக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு சொல்லலாம்னா, முடக்குவாத நோயை அகற்றுகின்ற கீரையாது. முடக்குவாத நோய், நரம்புகள்ல நமக்கு வந்து வலி ஏற்படும். ஒரு வயசுக்கு மேல ஒரு 40 பிடிக்கும் போதுதான் அதிகமா வரும். இப்பெல்லாம் சின்ன பிள்ளையிலே வந்துருது. ஒரு ஒரு 20 வயசுலயே வருது. இப்பெல்லாம் 15 வயசுல கூட வருது பசங்களுக்கு. விரலுக்கு விரல பெயின் இருக்கும் பாருங்க. விரல் மூட்டுகள்ல பெயின் இருக்கும். மூட்டுக்கு மூட்டு பெயின் வரும் பாருங்க. விரல மடக்க முடியாது, கால் மடக்க முடியாது. அந்த சமயம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா வாரத்துல 2 முறை இந்த முடக்கத்தாங்கீரை வாங்கி தோசை சுடுவாங்க, துவையல அரைப்பாங்க. அந்த தோசை சுட்டு சாட்டாலே போதும். அதுதான் அந்த பச்சை மாறாம இருக்கணும். துவையல அரைத்தலை விட அந்த கீரை வகைகளை வந்து அப்படியே தோசை அந்த மாதிரி பச்சை இது மாறாம சாப்பிடணும். இந்த முடக்கற்றான், அந்த முடக்குவாத நோயை நீக்குகின்ற திறனுடையது, சக்தி வாய்ந்ததுதான் இந்த முடக்கற்றான் கீரை. இந்த கீரையில இருக்கின்ற பூ தான் முடக்கற்றான்னு சொல்றாங்க. அதுதான் உழிஞ்சை சொல்றாங்க. எதுக்கு பயன்படுச்சு? மதில் வளைச்சல். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, மதில் மேல படர விட்டுருந்தாங்க அப்படின்னு. அந்த பூ, அந்த முடக்கத்தாங்கீரைய படர், அது கொடி. அது முடக்கத்தாங்கீரை ஒரு கொடி, அது படரும். அப்ப மதில் மேலதானே படர விடுவாங்க. அப்ப மதில் வளைக்காம இருக்கிறதுக்கு படர விட்டுருந்தாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தும்பை திணை, போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை. எதிர பொறுதல் தும்பை. பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெறுது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடிக்கொண்டு எதிரெதிரே நிக்கிறது. எதிரெதிரே நிற்றல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர ஊன்றல் அப்படின்னு சொல்லு. ஒரே வார்த்தையில சொல்லணும்,
எதிர் ஊன்றல் தும்பை திணை. போர்க்களத்துல போய் நின்னுட்டாங்க, களத்துல போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பைப்பூ மாலையை சூடியிருப்பார்கள். அவர்கள் இருவரும் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய வெண்ணிற மலர்கள், இது எங்க பாரு கிடைக்கல பார்த்தா தெரியும் நமக்கு போற வழிகளிலே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வாகை திணை. வாகைனாலே பொருள் தெரிஞ்சுக்கோங்க, வெற்றி. வாகைனாலே பொருள் வெற்றி. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்வது. வாகைத்திணை, வாகை என்றாலே வெற்றி தானே. மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தான மலரும் வாகைப்பூ. வாகை சூடினான் அப்படின்னு கூட ஒரு பகம், வாகை சூடு, வாகை சூடவான்னு ஒரு படம் கூட இருக்கு இல்லைங்களா, வெற்றி சூடவா. வாகைனாலே வெற்றி. அப்ப வெற்றி பெற்றவன் கடைசியில இப்ப போர் நடைபெறுது, எதிரெதிர நின்னாங்கன்னு பார்த்தோம், எதிரெதிர நின்னு ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா, ஒருத்தன் தோத்துட்டான் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், அவன் வெற்றி வாகையே சூடுகிறான். வெற்றி வாகை சூடுதல் அது வாகை. அடுத்து பாடான். இப்ப வெற்றி வாகை சூடிய ஒருத்தனை வந்து நம்ம வந்து புகழ்ந்து பாட போறோம், அதுதான் பாடான். பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரினுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவதுதான் பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. இதை வந்து பிரித்தி எதுகளை கேட்டிருக்காங்க, ஒரு முறை வினால வந்திருக்கு. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்று வந்திருக்கு. அதாவது போரை மட்டும் சொல்லாது, பிற மாண்புகளையும் பாடுகிறது இத்திணை. போரை மட்டும் சொல்லல, பிற மாண்புகளையும் குறிக்கின்றது. அடுத்து பொதுவியல் திணை. இது பாத்தீங்கன்னா பொதுவியல் சொல்லும் போது மேல பார்த்தோம் இல்லைங்களா, ஒன்பது இதுல, ஒன்பதுல பாத்தீங்கன்னா வெச்சில இருந்து பாடான் வரைக்கும் சொல்லாதது, புறத்தனைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுவதுதான் பொதுவியல் திணை. வெச்சில இருந்து பாடான் வரைக்கும் சொல்லாததையும் விடுபட்ட பகுதியையும் கூறுவதுதான் பொதுவியல். கைக்கிளைனா என்ன? கைக்கிளை ஒருதலை காமம் பொருள். கைக்கிளைனா ஒருதலை காமம். ஒரு ஆண் பெண் இருவர்ல யாராவது ஒருவரிடம் மட்டும் இஃது ஆண் பால் குற்றாகவும் இருக்கலாம், பெண் பால் குற்றாகவும் இருக்கலாம். ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒன் சைட் லவ், ஒருத்தர் மட்டுமே தான் லவ் பண்றாங்க, காதலிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. ஆண் பெண்ணை வந்து நேசிக்கிறாரு, ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறது. இதை பத்தி வந்து உங்களுக்கு சங்க இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க, நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அதாவது மன்னனை பார்த்து ஒரு பெண், சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்க பெண் மன்னனை பார்த்து ஆசைப்படுறது, இப்ப பெரிய பெரிய நடிகர்களை பார்த்து பெண் இந்த நடிகர் மேல வர்றது இல்லையா, இதெல்லாம் வந்து ஒருதலை காமம், கைக்கிளை. அது வந்து சங்க இலக்கிய நூல்கள்ல சொல்லியிருக்காங்க. பெருந்திணை, இது பொருந்தா காமம். பெருந்திணை அப்படின்னு சொல்லும்போது பொருந்தவே பொருந்தாது, ஒத்த வயதுடைய தலைவனும் தலைவியும் அல்லாது உண்டாவது. அப்ப புரிஞ்சுக்கோங்க, வயது வேறுபாடு இருக்கும். இறைவன் மீது ஆண்டாள் காதல் கொட்டாங்க இல்லையா, அதுமே இது அது போலவே. இது உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அது பொருந்தா காமன் சொல்லல, அது போல. தமிழ் மீது காதல் கொண்டு தலைவி தூது விடுத்தல், இது போல. இந்த மாதிரி பொருந்தாத காதல், இது வந்து பொருந்தா பெருந்திணையில அடங்கும். இதெல்லாம் பெருந்திணைன்னு சொல்றாங்க. இதுவுமே ஆண்பார் கூற்று இருக்கு, பெண்பார் கூற்று இருக்கு. ஆண்களை மையமாக கொண்டதாகவும் இருக்கு, பெண்களை மையமாக கொண்டதான பாடல்களும் இருக்கு இதுல பெருந்திணையில. உங்களுக்கு ஏழாவது இயல்கானதும் முடிச்சாச்சு, இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, எட்டு ஒன்பது பார்க்க முடியாது. நம்ம இதோட வகுப்பு முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் சந்தேகம் ஏதா இருந்தா சொல்லுங்க. மேம் பொதுவியல் திணை மட்டும் சொல்றீங்களா? பொதுவியல் அப்படின்னு சொல்லும் போதுமா, மொத இயல் அதாவது வெச்சு இருக்கு இல்லைங்களா, வெச்சில இருந்து பொதுவியல் திணை பாருங்க, வெச்சு இருக்கு இல்லைங்களா, மொத திணை. அந்த திணையில இருந்து பாடான் வரைக்கும் இடையில வந்து பொதுவானதை ஏதாவது சொல்றாங்க, அதுல விடுபட்டது இதுல சொல்லாம விடுபட்டிருப்பாங்க. வெச்சில இருந்து பாடம் வரைக்கும் சொல்ல இயலாத சில விஷயங்களை சொல்றதுக்காக வச்சிருக்காங்க பொதுவியல் திணை.
வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்தினைகள்ல பொதுவானதையும் கூறப்படாதவற்றையும் சொல்றதுமா. புரிஞ்சிச்சிங்களா? ஓகே மேம். ஓகே, நன்றிமா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. வேற சந்தேகம் இருக்காமா? நோ மேம். நன்றிமா. அடுத்த அடுத்த வகுப்பு நாம அடுத்த வகுப்புல 8வது L 9வது முடிச்சிடலாம். இப்பவே நடத்திடலாம், ஆனா அதுக்கான PDF இது இல்லை என்கிட்ட. இல்ல இருந்தா அந்த மாதிரி PPT இருந்தா நடத்திடுவேன். இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்கு. வேற ஏதாவது சந்தேகம் 10வது வகுப்பு இலக்கண பகுதியில்னா திரும்ப பார்க்கலாம். இது சந்தேகம் இல்லைங்களா? வகுப்பு முடிச்சுக்கலாங்களா? நன்றி அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.